அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் விடையாற்றி உற்சவத்தின் பொழுது தொடர்ந்து நாம் அறுவடை வீட்டை சிந்தித்தோம். அதற்கு பிறகு இன்றைய தினத்திலிருந்து வேல் விருத்தம் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் அடியேன் பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றேன். இந்த சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த ஆலயத்தினுடைய இணை ஆணையர் நிர்வாக அதிகாரி ஐயா அவர்களுக்கும், அதே போல ஆலயத்தினுடைய செங்குந்தர் சபையினருக்கும், அதே போல அங்கத்தினர், செயலாளர், பொருளாளர், அதே போல இங்கு வந்து இறைவனுடைய இன்னருளை பெற்று கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் அடியேனுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கத்துடன், வேல் விருத்தம் அருணகிரி பெருமான் பாடி அருளி கொடுத்தது வேல் விருத்தம். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒன்று. 10 பாட்டு தான் இந்த பாட்டு. இந்த 10 பாட்டை நாம் எல்லாம் படித்தா, சிந்திச்சா, பொருள் தெரிந்து கொண்டால் அவ்வளவு சிறப்பு இருக்கு. இந்த 10 பாட்டு படித்தா 3 பேரனுடைய திருவருளை பெற்றுக்கொள்ளலாம். அந்த 3 பேரனுடைய திருவருள் அப்படின்றது யார் யார் அப்படின்னா, சிவபெருமானுடைய திருவருளை பெறலாம், அம்பாளுடைய திருவருளையும் பெறலாம், முருகப்பெருமானுடைய திருவருளையும் பெறலாம். மூவருனுடைய திருவருளை ஒரு சேர பெறக்கூடிய ஒரு பாக்கியம், அவ்வளவு சிறப்பு வந்து இந்த வேல் விருத்தத்திற்கு உண்டு. நேற்றைய தினத்தில் பழமுதிர் சோலை சிந்தித்தோம். அரியது, பெரியது, இனிது, கொடிது, அத்தனையும் தெரிந்து கொண்டோம். அதே மாதிரி முருகப்பெருமான் வந்து என்றைக்கும் புதுமையானவர் அப்படின்னு சொல்லக்கூடியது, என்றும் புதியது அப்படின்னு நீங்கள்லாம் பாட்டு கேட்டிருப்பீங்க. இது எல்லாமே நடந்து ஏறிய தலம் அப்படின்றது பழமுதிர் சோலை. அதை நேற்றைய தினத்தில் நாம் சிந்தித்து நிறைவடைந்து அறுபடை வீட்டினுடைய முருகப்பெருமானை நம்ம நிறைவு செய்திருக்கிறோம். முதல் படை வீடு திருப்பரங்குன்றம், அங்குதான் தெய்வ யானையை மனம் மகிழ்ந்து திருமணம் செய்து கொடுத்தார் இந்திரன். இரண்டாவது தலம் சூர சம்ஹாரம் என்று சொல்லக்கூடிய நடந்தேறிய தலம் திருச்செந்தூர் தலம். கொடிமரத்தினுடைய சிறப்பு பார்த்தோம், நிறைய விஷயங்கள், அந்த பன்னீரிலை பிரசாதத்தினுடைய பெருமைகளை தெரிந்து கொண்டோம். அதற்கு பிறகு பழனி ஆண்டவர் திரு ஆவினன் குடி என்று சொல்லக்கூடிய பழனி ஆண்டவர், போகர் என்று சொல்லக்கூடிய ஒரு சித்திரனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருள் பிரசாதம் பழனி ஆண்டவர். அவர் ஆண்டியாக இருந்தாலும் கூட நம்மை அரசனாக ஆக்கக்கூடிய ஒரு பெருமான் மூன்றாவது தலம். முருகேச முதலியார் ரொம்ப ரொம்ப பழனி ஆண்டவரை நேசித்த ஒருவரில் அவரும் ஒருவர். பால் அபிஷேகம் பழனி முழுவதும், அந்த மலை முழுவதும் நனைய செய்தவர். அவ்வளவு சிறப்புக்குரிய ஒன்றை செய்தார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய அடியார்கள் அந்த தலத்தை வணங்கி இருக்கிறார்கள். நவபாசானத்தினால் ஆன ஒரு தலம். திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடியதும் நவபாசானத்தில் ஆனது. அதனால் உற்சவருக்கு அபிஷேகம் கிடையாது, அதாவது மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது, உற்சவருக்குத்தான் அபிஷேகம். அதே மாதிரி அடுத்ததாக இருக்கக்கூடிய தலம் நான்காவது தலம் சுவாமிமலை. அந்த சுவாமிமலையில் தகப்பன் சுவாமி என்கின்ற பெயர் பெற்றவர் முருகப்பெருமான். அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையன், அதில் தான் தமிழ் வருடத்தினுடைய 365, அதாவது 60 படிகள் இருக்கும். அந்த 60 வருடத்தினுடைய பெயர்கள் அந்த தலத்தில் இருக்கும். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய தலம்தான் திருத்தணி. கோபம் தணிந்த தலம், சூர சம்ஹாரம் என்பது நிகழாத ஒரு தலம், மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய தலம், தம்பதி சமேதராக வணங்கக்கூடிய வேண்டிய தலம், கல்யாணத்தில் பிரச்சனை இருக்குமானால் வணங்கக்கூடிய தலம். அதே மாதிரி நாரத மகரிஷியும் வள்ளி எம்பிராட்டியும் முருகப்பெருமானும் காட்சி கொடுக்கக்கூடிய தலம், பல அடியார்கள் வணங்கி வணங்கி இன்னருளை பெற்றிருக்கக்கூடிய தலம் என்பது நாம் எல்லாம் பார்த்தோம். அந்த தலத்தில் தான் 365 படி. ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு படி என்ற கணக்கில் ஜனவரி 1 அப்படின்னு சொல்லக்கூடிய அன்றைய தினத்தில் படிவிழா நடத்துவாங்க. 365 படிக்கும் 365 திருப்புகளை பாடி இறைவனை தரிசனம் பண்ணக்கூடிய தலம்.
அது கடுத்ததாக இருக்கக்கூடிய தலம்தான் பழமுதிர் சோலை. அந்த பழமுதிர் சோலையில்தான் எது சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று நாவல் கனியை நமக்கெல்லாம் பெற்று கொடுத்த அவ்வை பிராட்டி அரிது பெரிது இனிது என்று சொல்லக்கூடியது கொடிது. இது அத்தனையும் நாம் நேற்றைய தினத்தில் சிந்தித்தோம். அறுபடை வீட்டிலிருந்து அருள் பாலிக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருப்பெருமைகளை எல்லாம் ஆயிரம் நா படைத்த ஆதிசேஷனாலும் சொல்ல முடியாது. முடிந்த வரைக்கும் நாம் எல்லாம் தரிசனம் செய்திருக்கிறோம், சிந்தித்தும் இருக்கிறோம். இன்றைய தினத்திலிருந்து வேல் விருத்தம் ரொம்ப அற்புதமானது. இது அருணகிரி பெருமான் வேலுக்காக, ஏன்னா வேல் என்பது ஞானம். இந்த வேல் என்பது ஞானமாக இருக்கக்கூடியது, அஞ்ஞானத்தை அழிக்கக்கூடியது அப்படின்னது. அப்படின்னா என்னது அஞ்ஞானம்னா என்னது? நமக்கு தெரியாத விஷயங்கள், நமக்கு தெரிஞ்ச விஷயம் சிலது தான். எல்லா விஷயமும் தெரியுமா? தெரியாது. டாக்டர் படித்தவங்க இன்ஜினியர் படிக்க முடியாது, இன்ஜினியர் படித்தவங்க கலெக்டருக்கு படிக்க முடியாது, கலெக்டர் படித்தவங்க சாதாரணமாக வேறு ஏதாவது ஒரு துறையை படிக்க முடியாது இல்லையா, தமிழ் படிக்க முடியாது. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு துறை இருக்குது, ஒரு ஒரு கல்வி என்பது உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் ஒருவர் கற்றுக்கொள்ள முடியுமானா? முடியாத விஷயம். அப்போன்னா அஞ்ஞானம் என்பது ஆண்டவனை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு பெயர் அஞ்ஞானம்னு பெயர். இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க சில பேர், எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கக்கூடியவர்கள் சில பேர். சில பேருக்கு வந்து எதையுமே தெரிந்து கொள்ளக்கூடாது, இருக்கிறோமா சாப்பிட்டோமா சாப்பாடு கிடச்சா போதும். ஆமாம், சாப்பாடு கிடச்சா போதும். சாப்பிட்டா தூங்குறோமா, டிவி பார்க்குறோமா, சீரியல் பார்க்குறோமா, அதோடு முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி நேற்றைய தினத்தில் அவ்வை பிராட்டியார் சொன்னாங்கள், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்தவர்கள் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. ஒன்று தானம் பண்ணணும் இல்லைன்னா தவம் பண்ணணும், ரெண்டுமே நம்மளால் முடியலன்னு நினச்சா நாம் எல்லாம் வழிபாடாவது பண்ணணும். இது ரெண்டும் செய்ய முடியலைன்னா என்ன பண்ணணுமா? வழிபாடு பண்ணணும். சரி, வழிபாடும் பண்ண முடியலையே, உழவார பணி பண்ணணும், கோயிலை சுத்தமாக வச்சுருக்கிறதுக்காவது உதவணும், இது ஏதாவது பண்ணணும். அப்போன்னா என்னென்னா, முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மால் முடிந்தது எதுவோ அதை எல்லாம் செய்வதற்கு சித்தமாக இருக்கணும். ஏதாவது ஒரு காரியம் அது தெய்வத்தினுடைய காரியமாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. ஏன்னா உழவார பணி செய்கிறது ஒன்று, சரி எதுவுமே இல்லை எனக்கு அதுவும் முடியாதுன்னு நினைக்கிறவங்க பா மாலை சூட்டலாம். அப்படின்னா என்னது? உங்கள் பூஜை அறையில் நீங்களே உட்கார்ந்து என்ன பண்ணணும்? பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடாவி மேல் ஆற்றை பணியை இதழியை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே. கந்தர் அலங்காரத்தில் முதல் பாட்டு இது. இதையாவது சொல்லணும். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும். அதையாவது பாடணும். ஏதாவது ஒரு கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி ஒரு திருப்புகள் எதையாவது ஒரு பாட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த பாட்டை மீண்டும் மீண்டும் பா மாலை, என்னென்னா பூமாலை சாற்ற முடியாதவர்கள் பாமாலையாவது சாற்றணும்பாங்க. பூ மாலை சாற்ற முடியலன்னா பா மாலை சாற்றணுமா? அப்படின்னா என்ன பாமாலைனா? என்னது பாட்டை இறைவன் முன்னாடி பாடணும். எங்களுக்கு அதுவும் தெரியல, நாங்கள் என்ன பண்ணுறது? முருகா 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 உருகுங்க. இப்போ ஒன்று உழவார பணி செய், இல்லை எனக்கு அதுவும் தெரியல அப்படின்னா என்ன பண்ணலாம்? கோயிலை ஒன்று பெருக்கணும், இல்லை கூட்டணும், இல்லை யாராவது போட்டுட்டு போன குப்பையாவது எடுத்து குப்பை தொட்டியில் போடணும். சரி அதுவும் தெரியலையா, ஏதாவது ஒன்று பாட்டாவது பாடணும். ஏன்னா நம்ம அடியார்கள் தமிழில் எவ்வளவு பாட்டு பாடு, எங்கேயாவது தெலுங்கில் இருக்குதா, எங்கேயாவது மலையாளத்தில் இருக்குதா? யோசிச்சு பாருங்கள், 4000 திவ்ய பிரபந்தம் மலையாளத்தில் இருக்குதா? அவங்க மாற்றினுக்கிறாங்க, மொழி பெயர்த்து வச்சுக்கிறாங்க, ஆனால் முதல்ல பாடியது எதில்? தமிழில். திருப்புகள் எதில் இருக்குது?
தமிழில், கந்தர் அலங்காரம் எதில் இருக்குது தமிழில், கந்தர் அனுபூதி எதில் இருக்குது தமிழில், கந்தர் வெண்பாய் கந்தர் களி வெண்பாய் எதில் இருக்குது தமிழில். யோசிச்சு பாருங்க, 11-12 திருமுறை எதில் இருக்கு, 12 திருமுறை எதில் இருக்கு, தமிழில் தானே இருக்கு. நாமெல்லாம் தமிழில் பிறந்த, தமிழ்நாட்டில் பிறந்து தமிழர்களாக பிறந்ததுக்கு எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும், யோசிக்கணுமா இல்லையா? இவ்வளோ தமிழில் கொடுத்துருக்கிறார்கள் நம்ம அடியார்கள், ஒரு பாட்டாவது கற்று வச்சு அந்த பாமாலை சூட்டக்கூடாதா? நம்மால் ஒரு பூ மாலை போட முடியலனால என்ன பண்ணணும், பாமாலையாவது சூட்டணும். அதை தான் அருணகிரி பெருமான் வேலாயுதத்திற்கு பாமாலை சூட்டுகிறார். முருகனை மட்டும் பாடல, திருப்புகளை முருகனை வர்ணித்தார், பெருமாளை வர்ணித்தார், சிவனை வர்ணித்தார், வள்ளியம்பிராட்டி தேவயானையை வர்ணித்தார், வேலையும் வர்ணித்தார். ஆனால் தனியாக வேலுக்குன்னு பாடணுமா இல்லையா? ஏன்னா சிவசக்தி சொரூபம் வேலாயுதம், சிவசக்தி சொரூபம் வேலாயுதம். அந்த வேலாயுதத்தை கொஞ்சமாச்சும் பாடணுமேன்னு ஒரு 10 பாட்டு நமக்கு பாடி கொடுத்துருக்கிறார். நாம் அவர் பாடிட்டு போனதுலேருந்து இன்னைய வரைக்கும் எவ்வளவு பேருக்கு இந்த பாட்டு இருக்குன்னு தெரியுமான்றதே தெரில. வேல் விருத்தம் அப்படின்னு ஒன்று இருக்குதா? ஆமாம், வேல் விருத்தம்னு ஒன்று இருக்கானே தெரியாது. சத்ரு சம்ஹார பதிகம், எல்லாருக்கும் கந்தசஷ்டி கவசம் தெரியும். அதை பாடி அருளி கொடுத்த தேவராய சுவாமிகள் தான், இதையும் பாலதேவராய சுவாமிகள் தான் பாடி கொடுத்தாருன்னு. ஆனால் சத்ரு சம்ஹார பதிகம் தெரியாது யாருக்குமே. அதை ஒட்டி தான் இருக்கும் எப்படி கந்தசஷ்டி கவசமோ அதே ஒட்டி வரக்கூடிய பாட்டு தான் அதுவும். ஆனால் நமக்கு தெரியாது, ஏன்னா நம்ம எங்கேயாவது பாட்டை கேட்டிருந்தா தானே, படிச்சிருந்தா தானே, நமக்கு தான் நேரமே இல்லையே. பெரும்பாலும் எல்லாம் சொல்கிறது எது, நேரம் இல்லை. ஒரு வார்த்தை எல்லாரும் சொல்லிடுறோம், நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை அப்படின்றோம். எல்லாருக்கும் நேரம் இறைவன் கொடுக்கிறார், வரப்பிரசாதமாக கொடுக்கிறார். ஆனால் அந்த நேரத்தை சரியான முறையில் நாம் பயன்படுத்திக்கிறோம், அதுதான் நம்ம கையில் இருக்கக்கூடியது, பயன்படுத்தணும். 60 வயசு ஆகிடுச்சு, எல்லோரும் ரிட்டையர்மெண்ட்டில் தான் இருக்கிறோம். 60 வயசில் யாராவது வேலைக்கு போகிறாங்கன்னா அது ஒருத்தர் ரெண்டு பேர் தான். ஒரு 70 வயசில், 65 வயசுலலாம் யாராவது வேலைக்கு போகிறாங்களா? வேலை செய்கிறீங்களா? 67வது வேலைக்கு போகிறீங்க, ஆரோக்கியமாக இருக்கிறீங்க, வேலைக்கு போகிறீங்க ஐயா? நான் என்ன, ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா, ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டும் வருமானத்துக்கு வழி தேடின்னு இருக்கார், ஏன் சும்மா உக்காந்துட்டுருக்கணும் மேன்னு பாருங்கள். அதுவும் பாருங்கள், ஏசியில் உட்காந்துருக்கிறாராம். அப்போன்னா இறைவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில வயதுக்கு அப்புறமாகவாவது இறைவனை நாடணும். அதனால தான் இந்த 40 வயசான உடனே நரை கொடுப்பார், என்னை நாடுன்னு அர்த்தம். 40 வயசில் நரை கொடுக்குறாரு, அது எதுக்கு அப்படின்னா யமங்கிட்ட இருந்து வரக்கூடிய முதல் ஓலை அது. உங்களுக்கெல்லாம் தூது விடுறாரு யமதர்ம ராஜா, முதல் தூது. 40 வயசு ஆகிடுச்சு, இனிமேலாவது ஒழுங்காக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் குறைச்சிக்கோ. எது, உப்பை கொஞ்சம் குறை, சர்க்கரையை கொஞ்சம் குறை, அப்புறம் என்னது, கோபத்தை கொஞ்சம் குறை, இன்பத்தை கொஞ்சம் குறை, இதெல்லாம் குறைச்சிடணும் கொஞ்சம் கொஞ்சம். சரி, அது அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 வயசு அப்பயே நம்ம நாடி போகிறதில்லை. முருகனை நாடுறோமா, சிவனை நாடுறோமா, பெருமாளை நாடுறோமா? அடா நீங்கள் வேற 40 வயசில் உட்காந்துட்டு நல்ல நல்ல படமாக பார்க்குறத விட்டுட்டு கோயிலுக்கு போனால் நாங்கள் என்ன சன்னியாசியா கோயிலுக்கு போகிறதுக்கு? ஒரு கேள்வி வந்துடும். 50 வயசில் திரை கொடுக்குறார், 40 வயசில் நிறைய கொடுத்தார். 40 வயசானால் எல்லாருக்குமே என்ன ஆகும், இந்த காது ஓரம் ரெண்டு முடி நிறைக்கும், எல்லாருக்கும் A-Z வரைக்கும். யாராக இருந்தாலும் நிறை இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உடனே என்ன பண்ணிடுறோம், பிளாக் ஆக்கிடுறோம். கேட்டால் அதெல்லாம் ஒன்றுங்க இல்லைங்க, இயற்கையான முடி. ஆமாம், செயற்கையெல்லாம் கிடையவே கிடையாதுன்றோம். இறைவன் பார்த்தார், என்னையா நாம் கொடுத்த அறிவை வச்சு நமக்கே பிளாக்மெயில், புரியுதா உங்களுக்கு? நாம் கொடுத்த அறிவை வச்சு நமக்கே பிளாக்மெயில், பிளாக் மை பூசிச்சு, பிளாக் மெயில் பண்ணுறாங்களாம். யார, இறைவனை. சரி, பார்த்தார் இறைவன், சரி அப்படியே 50 வயசாச்சு, திரையை கொடுத்துட்டார். இப்போல்லாம் 50 வயசுலையாக கொடுக்குறாரு, அதுக்கு முன்கூட்டியாக கொடுத்துட்றாரு. சின்ன சின்ன குட்டி குட்டி பசங்கள்லாம் கண்ணாடி போட்டுனுங்கிறாங்க,
ஸ்ட்ரென்த் இல்லாதனால இந்த விட்டமின் ஏ குறைபாடுனால வரக்கூடிய ஃபால்ட் அது எல்லாமே. இறைவன் 50 வயது, நார்மலாக எல்லாருக்குமே 50 வயசு வந்தால் திரை கொடுப்பார். திரைனா கண்ணுக்கு லைட்டாக வந்து ஒன்று கிட்ட பார்வை குறையும், இல்லைனா தூர பார்வை குறைஞ்சிரும். அதுக்கு என்ன காரணம்னா, இப்பயாவது வந்து என்னை தேடி வான்னு அர்த்தம். ஒன்று நரை கொடுத்து நாடி வா, திரை கொடுத்து தேடி வா. இந்த ரெண்டு கொடுத்தும் நம்ம போகமாட்டோன்றோம். ஆமாம், ரெண்டு கொடுத்தும் போகமாட்டோன்றோம். அதனால் என்ன பண்ணார்னா, மூணாவதாக மூப்பு கொடுக்குறாரு. 60 வயசு வந்த உடனே நடை கொஞ்சம் ஸ்லோவாகும். எல்லாருக்குமே 60 வயசு ஆச்சுன்னா என்ன வரும், ஸ்லோவாகும். நடை வந்து நடை உடை பாவனை எல்லாமே செயல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மந்தம் வந்துடும். அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் யார், அவர் தான் காரணம். இந்த 60 வயசாயும் வரலன்னா என்ன பண்ணுறாரு, 3 சீட்டு அஞ்சு வச்சேன், 3 சீட்டாயும் இன்னும் வரவே இல்லை, 4வது சீட்டை கீழ்ச்சிரன்னு கீழ்ச்சிருவார். அப்போ அதுக்குள்ளே நம்ம கடவுளை தேடிக்கணும்னு அர்த்தம், அதுக்குள்ளே நம்ம பார்த்தோன்னு அர்த்தம், நாடிக்கணும்னு அர்த்தம், முன்னாடி மூப்பு கொடுத்தால் முன்னாடி வரணும்னு அர்த்தம். இதையெல்லாம் செய்வது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம். முருகப்பெருமான் மீது 1000 பாடல்களை பாடி அருளி கொடுத்த அருணகிரி பெருமான் நமக்காக கொடுத்திருக்கக்கூடியது இந்த வேல் விருத்தம். இந்த வேல் விருத்தம் என்பது ரொம்ப ரொம்ப உன்னதமானது. அன்போடு இதை கேளுங்க. படிக்க தெரிஞ்சவங்க எல்லாம் இந்த படிக்க தெரிஞ்சவங்க அத்தனை பேருமே இந்த பாட்டை படிங்க. படிக்க தெரியாதவர்கள் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா அவங்கெல்லாம் இந்த யூடியூப்பில் போனீங்கன்னா நம்ம சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் இருக்கக்கூடிய நிறைய அடியார் பெருமக்கள் வந்து இந்த பாட்டை வந்து பாடி கொடுத்துருக்குறாங்க. இந்த பாட்டை கேட்டு 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 கேட்டிங்கன்னா வீட்டில் வந்து மங்களகரமாக இருக்கும், அறிவு வளரும், அது மட்டும் இல்லாமல் செல்வம் செழிக்கும், அது மட்டும் இல்லாமல் நமக்கு வேலாயுத பெருமானாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைப்பது திண்ணம். இன்னொரு விஷயம், திருப்புகள் படிச்சிங்கன்னா முருகப்பெருமானுடைய திருவருள் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் வேல் விருத்தம் 10 பாட்டை படிச்சிங்கன்னா முருகப்பெருமானுடைய திருவருளும் கிடைக்கும், சிவபெருமானுடைய திருவருளும் கிடைக்கும், சக்தியினுடைய திருவருளும் கிடைக்கும். 3 பேருனுடைய திருவருள் வேல் விருத்தத்துக்கு உண்டு. அதனால் முடிஞ்சவங்க இப்போ நான் முதல்ல வந்து நான் உங்களுக்கு இசையெல்லாம் பாடி காட்ட போகிறதில்லை, அப்படியே விருத்தமாக தனித்தனியாக பதம் பிரித்து உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பதம் பிரித்து இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை கேளுங்க. அதற்கு பிறகு உங்களுக்கு அதுக்குரிய பொருள் சொல்கிறேன், என்னென்ன ஏன் இது பாடப்பட்டது, அந்த வேலினுடைய பெருமை என்னென்ன. என்ன இந்த வேலினுடைய பெருமையை சொல்லி அளவிட முடியாது, அவ்வளவு பெருமை இருக்குது. ஆனால் என்னென்னா கொஞ்சம் கடினமான வார்த்தையாக இருக்கும், கொஞ்சம் கடினமான வார்த்தை படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு புரியவே மாட்டேங்குதே வைங்க. ஆனால் அது கேட்டு கேட்டு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே புரிதல் வந்துடும். இப்போ நான் முதல் பாடல் வேல் விருத்தம் அதை சொல்கிறேன் பாருங்க. வேலவன் கையில் இருக்கக்கூடிய வேலை பாடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அஞ்ஞானம் என்று அறியாமை என்கின்ற ஒன்றை நீக்கக்கூடிய ஒன்று. இந்த வேல் விருத்தம் எங்கு பாடப்படுகிறதோ அங்கு தோல்வி கிடையாதுன்றது அர்த்தம். இந்த வேல் விருத்தம் எங்கே படிக்கப்படுகிறதோ அங்கே வெற்றி நிச்சயம்னு அர்த்தம். இந்த வேல் விருத்தம் எங்கு சொல்லப்படுகிறதோ கேட்கப்படுகிறதோ அந்த இடத்தில் மூவரினுடைய திருவருள் கிடைக்கும் என்பது திண்ணம். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தோல்வியே வராத ஒன்று. நீங்கள் திருப்புகள் படித்தா கூட சில நேரத்தில் 48 நாள் படிக்கணும்னு வாங்க. ஆனால் அந்த வேல் விருத்தம் என்று சொல்லக்கூடியது குறைஞ்சபட்சம் ஒரு 40 நாள் ஒரு இல்லத்திலோ ஒரு ஆலயத்திலோ உட்கார்ந்து பாராயணம் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த விஷயத்திற்காக பாராயணம் பண்ணப்படுகிறீர்களோ அந்த விஷயம் தோல்வி அடைவதற்கு வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. வெற்றியை தவிர தோல்வி தராதது, அதான் பேரே வேலாயுதம்னு பேர். வெற்றியை தருவது வேலாயுதம். அதனால் அந்த வேல் விருத்தத்திற்கு முதல் பாடல் ரொம்ப அற்புதமான பாடல். மகரம் அலர் இடை, அலர் இடை முதல்ல சொல்கிறேன் பாருங்க. மகரம் அலர் இடை புரள உறக கண பண மௌலி மதியும் ரவியும் மலையவே. அதாவது பார்த்தீங்கன்னா மதி யார், சந்திர பகவான். ரவி யார், அவர் சூரிய பகவான். மதியும் இரவியும் மலையவே வர எழிலி குடர் உருள இமயவர்கள் துயர் அகல.
இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இந்த வார்த்தைகள். ஏன்னா அது சேர்த்தெழுத்தில் தான் இருக்கு. நான் உங்களுக்கு பதம் பிரித்து பிரித்து தான் உங்களுக்கு கொடுக்குறேன். மகிழ்வு பெரு மறு சிறையவாம் சிகவரை மனை மருகு தொரு நுழைய மகளிர் செழு. இதுக்குரிய விளக்கத்தை நான் உங்களுக்கு அப்படியே பின்னாடியே சொல்கிறேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செல்நல்களோடு தரளம் இடவே செக சிற பகீரதி முதல் நதிகள் கதி பெற உததி திடர் அடைய நுகரும் வடிவேல். இப்போ இது பாதி பாட்டு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பாட்டு வந்து எத்தனை வரி வருது? ஒரு பாட்டு என்பது எத்தனை வரி வருது பாருங்க, எண்ணி பாருங்க. 16 வரி வரும். எத்தனை வரி வருது? ஆமாம், 4x4. இப்போ நான் சொல்லியிருக்கிறது பாதி பாட்டு தான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். எது வேல் அப்படின்னு நிறுத்தினா அது பாதி, வேலே அப்படின்னு முடிச்சா அதுக்கு என்ன அர்த்தம்? முழு பாட்டுன்னு அர்த்தம். இப்போ பாருங்க அதுக்கு அடுத்து சொல்றார் பாருங்க. தகரம் இரு கமதம் மென மன மருவு கடகலுளி. இப்போ அதுக்குரிய வரிகள் இது. நீங்கள் பாட்டாக மட்டும் நான் சொல்கிறத மட்டும் கேட்டுகிட்டே வாங்க. அதுக்குரிய விளக்கத்தை நான் அப்படியே பின்பக்க இந்த பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதுக்கு அடுத்து பாருங்க. தரு கவலும் உருவல் எயிரும் தலை செவியும் நுதல் விழியும் உடைய ஒரு கடவுள் மகிழ் தரு துணைவன அமரர் குயிலும் குகர மலையும் எயினர் குல மட மயிலும் என இருவர் குயமரோடு அமர் புரியும் முருகன் குமரன் அருமுகன் எதிரும் விருத நிசீசரர் அணிகள் குலையவிடு நெடிய வேலே கொடிய வேலே அப்படின்னு பேர். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த வேலாயுதத்தை இப்போ சிக்கல்ல வேல் வாங்கினார், உங்களை எல்லாருக்குமே தெரியும் சிக்கல்ல வேல் வாங்கினார். சரி, அந்த வேலை வாங்குற பொழுது இப்போ கையில் வாங்கிட்டார், அதுக்கு வேலாயுதத்துக்குரிய மந்திரத்தையும் சிவபெருமானும் அம்பிகையும் கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த வேலாயத்தை பிரயோகம் செய்கிறார். ஆனால் அது பிரயோகம் செய்கிற பொழுது அந்த வேலாயுதத்தினுடைய தன்மை என்னன்னு நமக்கு தெரியணுமா இல்லையா? அந்த வேல் எப்படியெல்லாம் வேலை செய்யும்? இப்போ ஒன்றும் இல்லை, ஃபேன் எப்படி ஓடும்? கரண்ட் இருந்தால் ஓடும். ஒன்று இருக்கா? இப்போ நான் பேசணுன்னா நான் இதை ஏற்கனவே படிச்சிருந்தா தான் எனக்கு அதை பேச முடியும். திடீர்னு எடுத்த உடனே பேசணுன்னா என்னால் பேச முடியாது இல்லையா? அப்போது அதனுடைய பொருள் தெரியணும், மந்திரம் தெரியணும், அதை பிரயோகம் எப்படி செய்ய தெரியணும். உங்களுக்கு அதுக்கெல்லாம் ஒரு விளக்கம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு மிக்சி வாங்குகிறோம், அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியணும். ஒரு ஃபேன் வாங்குகிறோம், எப்படி பயன்படுத்தணும். ஒரு கிரைண்டர் வாங்குகிறோம், எப்படி பயன்படுத்தணும். ஒரு கேஸ் வாங்குகிறோம், எப்படி பயன்படுத்தணும். இது தெரியணுமா இல்லையா? இப்போது முதல் முதல்ல அந்த வேலாயுதத்தினுடைய சிறப்பு என்ன? அந்த வேலாயுதம் யாருடைய வேலாயுதம் அப்படின்னு சொல்கிறார். அந்த வேலாயுதம் பாருங்க, முருகன் எரி வேலால் கடல் வற்றி போகிறது. இந்த முருகப்பெருமான் வேலாயுதத்தை முதல் முதல்ல பிரயோகம் பண்ணுறார். கடல் வற்றி போச்சு, முதல் முதல்ல பிரயோகம் பண்ணார். அதாவது பிரயோகம் அப்படின்னா அடுத்தவர் எதிரியின் மீது அந்த வேலாயுதத்தை விடுகிறார். அப்படி விடுகிற பொழுது கடல் வத்தி போச்சு. வேலாயுதம் விட்ட உடனே மொத்த கடல் நீரையும் அதை உறிஞ்சு குடிச்சிருச்சு. அப்போது அந்த வேலாயுதத்தினுடைய தன்மை என்னவாக இருக்கணும்னு யோசிக்கணும். என்னங்க ஒரு வேலாயுதம் போய் கடல் தண்ணியும் குடிச்சிடுமா? குடிச்சுதாமே, யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த வேலுக்கு எவ்வளவு சக்தி இருந்திருக்கும், எவ்வளவு திருவருள் இருந்திருக்கும் யோசிக்கணும். அப்போது அந்த வேலாயுதத்தை விடணும்னா முருகப்பெருமானுக்கு எவ்வளவு திருவருள் இருக்கணும் அதை யோசிக்கணும் இல்லையா? இப்போது அதை சொல்லுகிற பொழுது சொல்கிறார், முருகன் எரி வேலால் கடல் வற்றி போகிறது. கடல் வற்றியதுனால என்ன ஆயிடுச்சா? மகர மீன்கள் சேற்றில் வந்து விளையாடுதான். எந்த சேத்துல? இந்த கடல் நீர் வற்றி போன சேத்துல வந்து மகர மீன்கள்னா என்னது? மேல வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பேரு?
விண்மீன்றீங்களே அதுதான் மீன், விண்மீன்கள். அந்த நட்சத்திரம் எல்லாம் இந்த வேலாயுதம் விழுத்த உடனே கடல் நீர் வற்றி விட்டது. அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த வேலாயுதத்தினுடைய தன்மையை தாங்க முடியாமல் அந்த நட்சத்திர மகர மீன்கள் என்று சொல்லக்கூடியது எல்லாம் அப்படியே வந்து பூமியில் கொட்டி அது கடலில் புரளுகிறது. சேத்துல புரளுது. இந்த சேத்துல புரண்ட அழுத்த வினாடி கடலுக்கடியில் இருந்த பூமி கடியில் தாங்கி கொண்டிருக்கக்கூடியது. இந்த பூமி கடியில் யார் தாங்கி கொண்டிருக்கிறார்? அஷ்ட நாகங்கள். எத்தனை நாகம்? எட்டு நாகங்கள். அதில் ஒருவர் ஆதிசேஷன். அதில் ஒருத்தர் வந்து ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷனாக இருக்கக்கூடியவருக்கு தலை எத்தனைன்னா 1000 தலை. எத்தனை தலை? 1000 தலை. அந்த 1000 தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேலே என்ன இருக்குமா? அவருக்கு மேலே பதுக்கி வைத்திருக்கக்கூடிய வைரங்கள் இருக்குமா? யார் தலையில்? ஆதிசேஷனுடைய 1000 தலையிலையும் வைரக்கற்கள் பதுக்கி வச்சுருப்பாங்க. அது இயற்கையாகவே இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம், ஆதிசேஷனை கொடுத்த வரப்பிரசாதம். அந்த வைரங்கள் எல்லாம் சூரியனுடைய ஒளிப்பட்டு, சூரியன் இப்போ எங்கே இல்லை? மேலே இல்லை. சந்திரனும் மேலே இல்லை. ஏன்? இந்த வேலாயுதம் விடுத்ததுனால பிரளயம் வந்துட்டதோன்னு ரெண்டு பேரும் கீழே இறங்கி வந்துட்டாங்க. விண்மீன்களே வந்தா சூரியன் வரமாட்டாரா? இருவருமே வந்துட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சா? ஆதிசேஷனுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த வைரக்கற்களின் மீது சூரியனுடைய ஒளிப்பட்டு சந்திரனுடைய ஒளிப்பட்டு அந்த இரண்டனுடைய ஒளியில அந்த வைரங்கள் எல்லாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மின்னுகிறது, மற்றவர்கள் கண்ணெல்லாம் கூசுகிறது. அருணகிரி பெருமான் எவ்வளவு ரசிச்சிருக்கிறாருன்னு பாருங்க. எதை? வேலாயுதத்தை எவ்வளவு ரசித்திருக்கிறார் பாருங்க. அப்போ அந்த அளவுக்கு வேலாயுதத்திற்கு என்ன உண்டு? சிறப்பு உண்டு. அதை இங்க சொல்றார். என்ன சொல்றார்? ஆதிசேஷன் 1000 பானாமுடிகள் தெரிகின்றன. அவற்றில் பதுக்கி வைத்திருந்த வைரங்கள் சூரிய சந்திர ஒளியில் மேலும் மிளிர்கின்றன. இப்போ மிளந்து போச்சு. உடனே என்ன ஆயிட்டது? இந்த மேகங்கள் யார் விட்டாங்க? இந்த வேலாயுதம் முருகப்பெருமான் கையிலிருந்து விடுத்தார் அல்லவா, மேகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இடி மின்னல் புயல் காற்று இப்போ கடல் வத்தி போச்சு. விண்மீன்கள் கடலுக்கு இருக்கக்கூடிய சேத்துல எல்லாம் மிதந்துகிட்டு இருக்கு. அப்படி மிதந்து கொண்டிருக்கிற பொழுது இப்போ மேகங்கள் வந்து இந்த வெப்பம் தாங்க முடியாமல் இப்போ இன்னைக்கு நேற்று எல்லாம் பேஞ்சின்னு இருக்க மழை என்ன மழை? வெப்ப சலனம். இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? சாதாரணமாக இந்த நேரத்திலும் நமக்கு என்ன மழை கிடைச்சிருக்கு? வெப்பத்தினால் மழை கிடைச்சிருக்கு. அப்போ அந்த வெப்பத்தை உண்டாக்கிய வேலாயுதம் எவ்வளவு இருக்கும்னு பாருங்க. அதனால மறுபடியும் மேகங்கள் மழை பெய்தது. அந்த மழை பெய்த உடனே விவசாயத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் உவப்படைகிறாங்க. நெல் விளைகிறது. அந்த நெல்லில் கடல் ஏற்கனவே வத்தி போச்சு இல்லையா? அந்த கடலில் இருக்கக்கூடிய விண்மீன்களோடு சேர்த்து இப்போ முத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த முத்துக்கள் எல்லாம் கடல்லிருந்து வெளியேறுது. எங்கே? நதிகள் கிட்ட வந்துட்டுது. நதிகள் எல்லாம் என்ன பண்ணுது? விவசாய நிலத்துக்கு போகுது. அந்த நிலத்தில் என்னன்னா நெல் விளைவதோடு சேர்த்து என்ன விலையுதான்? இந்த முத்துக்களும் இருக்குதான். அறுக்கிற பொழுது, நெல் அறுக்கிற பொழுது இந்த முத்துக்களும் அதில் வந்துட்டு தான் வந்துட்டு தான். அதை சேர்த்து என்ன பண்ணுறாங்களாம் தெரியுமா? இந்த பெண்கள் எல்லாம், விவசாயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நெல் குத்தி எடுக்கிற பொழுது முத்துக்களும் சேர்த்து குத்தி எடுக்கிறாங்களாம். இந்த நெல் மணிகள், முத்து மணிகள் இருக்கே, அதை தனியாக பிரிக்கிறாங்க. நெல் மணியை தனியாக பிரிக்கிறாங்க. ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரிக்கிறாங்க. அப்படி தனித்தனியாக பிரிக்கிற பொழுது அதுக்கு யாருடைய கருணையினால் இவ்வளவோ நடக்குதுன்னா முருகப்பெருமான் கருணையால் நடக்குதான். நெல் விளையிற பூமியில் முத்து விளையுதுன்னா எவ்வளவோ பெரிய ஆச்சரியம், யோசிச்சு பாருங்க. அதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? முருகப்பெருமான் காரணம். அந்த வேலாயுதத்தை விடுத்ததனால, கடல் வற்றியதனால அந்த கடலில் இருக்கக்கூடிய முத்துக்கள் எல்லாம் வயலுக்கு போச்சுன்னா அதுக்கு என்ன காரணம்னு யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? அவ்வளவு தன்மை உடையதான் இந்த வேலாயுதம். அதுக்கு சொல்றார், என்ன சொல்றாரா?
கடல் வற்றியதனால நதிகள் ஓட்டம் அதிகமாச்சு. நதிகள் ஓட்டம் அதிகமானதுனால அந்த முத்துக்கள் எல்லாம் நதிகளோட போய் நெல்லில் போய் கலந்தது. அதை இப்போ நெல் வச்சு குத்துறாங்க, இந்த அதோட முத்துக்களையும் அவங்க குத்தி எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கிற பொழுது மலைகள் அஸ்திவாரம் இல்லாமல் இருக்கான். இந்த பூமிக்கு அஸ்திவாரம் எது? மலைகள். மலைகள் தான் அந்த பூமிக்கு என்னவா இருக்கு? அஸ்திவாரமா இருக்கு. அதுக்கு அடுத்து என்னன்னா, அந்த அஸ்திவாரம் இல்லாததுனால மலைகள் எல்லாம் அசையுதான். நதி கடகட கட கட கடன்னு ஒன்றாய் போவோம். சில இடங்கள்ல என்னென்ன சரியுது? மண் சரிவு ஏற்படுதா? பெரிய பெரிய மலை பாறைகளில் உருண்டு வருதா? அப்படி நதிகள் பெருக்கெடுத்து ஓடியதனால் அதெல்லாம் உருண்டு வருகிறது. அப்படி அசைகிற பொழுது மாமரமாக நின்ற சூரபதமன் பிளவுபட்டான். யாரால? முருகப்பெருமான் விடுத்த வேலாயுதத்தினால பிளவுபட்டான். அவன் பிளவுபட்டதுனால இங்கே என்ன நடந்ததான்? பிளவுபட்டதுனால என்ன ஆயிடுச்சான்? ரொம்ப அழகாக பிளவுபட்டதுனால பகீரதி என்று சொல்லக்கூடிய கங்கை முதல் கொண்டு காவேரியிலிருந்து பிரம்மபுத்திராவிலிருந்து மற்றும் இருக்கக்கூடிய யமுனாவிலிருந்து உலகத்தில் இருக்கக்கூடிய 66,000 கோடி தீர்த்தம் எல்லாம் யாரால கருணை பெற்று ஓடுதுன்னா, முருகப்பெருமானுடைய வேலாயுதத்தினால கருணை பெற்று ஓட ஆரம்பிச்சுதான். இல்லைன்னா என்ன? இல்லை, நமக்கு குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை. அப்படி குடிப்பதற்கு தண்ணி என்று சொல்லக்கூடியது கிடைக்காமல் போயிருக்கும். மலைவாழ் மக்கள் என்று சொல்லக்கூடிய பெண்கள் பயிர் செடிக்க அந்த பெண்கள் முத்துக்களோடு சேர்த்து உரளில் இட்டு குத்துகிறார்கள். அந்த நெல் பயிரை அனைத்தும் இந்த முருகன் கூர் வேலால் சாத்தியமாயிற்று. நெல்லு குத்த வேண்டிய இடத்துல முத்துக்களை சேர்த்து குத்துறாங்கன்னா அதுக்கு மூல காரணம் யாரு? முருகப்பெருமான். அதுக்கு மூல காரணம் யாரா? முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு பக்கத்துல யாரா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அற்புதமான அவங்க அண்ணா இருக்காரா. யாரு? மத நீர் பெருகும் கபாலம் வைத்திருக்கக்கூடியவர் யார்? அவர் மதநீர்னா புரியுமா உங்களுக்கு? யானையினுடைய கண்ணில் இருந்து தும்பிக்கையில் இருந்து வழியக்கூடிய நீர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு மத நீர்னு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த நீர் வழிந்தால் அது சந்தோஷமாக இருக்குதுன்னு அர்த்தம். எதுக்கு? கண்ணில் தண்ணி வடியுது இல்லையா, அந்த நீருக்கு மத நீர்னு பேர். அந்த மத நீரை வடிக்கக்கூடியவர் யார்? பிள்ளையார். ஏன்னா அவருக்கு என்ன தலை? யானை தலை. அதனால் அவர் கண்ணில் இருந்து என்ன வடியுதான்? மத நீர் என்று சொல்லக்கூடிய கருணை நீர் வடியுதான். அப்படி கருணை நீர் வடியக்கூடியவருடைய சகோதரர் யாரா? முருகப்பெருமான். என்ன முதல்ல பிள்ளையாரை வணக்கம் சொல்லணும் இல்லையா, அண்ணாவை வணங்கணும் இல்லையா? அதனால சொல்றார், மத நீர் பெருகும் இருபுறமும் அந்த பிள்ளையார் இருக்கக்கூடிய கபோலமும் இருக்கக்கூடியவர் யார்? அவரு இரு புறமும் முரம் போன்ற காது உடைய பெருமான். முரம் போன்ற காது உடைய பெருமான். அதனால காதுகளை உரிய வெண் தந்தம் யார் அவர் வச்சுட்டு இருக்கிறது? விநாயக பெருமானுக்கு அழகான ரெண்டு தந்தம் இருக்க, ஒன்று பாதி உடஞ்சிருக்கும், ஒன்று முழுசாக இருக்கும். எதுக்காக அது அந்த மாதிரி ஆச்சு? நம்ம மகாபாரதம் கேட்டோம் இல்லையா, அதில் மகாபாரதத்தை எழுதுகிற பொழுது சனி பகவானால் பிடிக்க முடியாததுனால அவர் என்ன பண்ணாரா? தந்தத்து மேலே போய் உட்காந்துட்டார். இவரே அழகான தந்தம் எழுத்தானி எழுதிக்கிட்டே இருக்கார், வியாச பகவான் பாடிக்கிட்டே இருக்கார். அவர் பாடிக்கிட்டே இருக்கிற பொழுது 60,00,000 கிரகந்தங்கள் பாடினார். இவர் சொன்னார், பொருள் தெரிஞ்சு நீங்கள் எழுதணும்ட்டார். யார்? வியாச பகவான். சொன்னதுனால இவரை சிந்திச்சுக்கிட்டே எழுதுறார் ஒவ்வொரு பொருளுக்கும். நீடாளி உலகத்து மறை நாளோடு ஐந்தென்று நிலை நிற்கவே வாடாத தவவாய்மை முனிராஜன் மாபாரதம் சொன்னனால் ஏடாக மாமேறு வெற்பாக அங்கூர் எழுத்தானிதன் கோடாக எழுதும் பிராணை பணிந்து அன்பு கூர்வாமரோ. இதான் முதல் பாட்டு. இப்போ அந்த பாட்டு எழுதிக்கிட்டே வருகிற பொழுது என்னன்னா, பதம் பிரிக்கணும்.
அப்படியே பதத்தை பிரித்து பிரித்து பார்க்கணும். நீடாளி உலகத்து மறை நாளோடு, நீடாளினா அந்த உலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய, பூமியை சுற்றி இருக்கக்கூடிய மூன்று பங்கு கடல் சூழப்பட்டிருக்கு, ஒரு பங்கு பூமி இருக்கிறது. அந்த பூமியில் வணங்கக்கூடிய இறைவனுக்கு நாலு வேதத்தில் ஓதப்படுகிறது. இதெல்லாம் அப்படியே பிரிச்சுக்கணும், ஒவ்வொன்றா பிரிக்கணும்ல. இப்படி பிரிச்சுக்கிட்டு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களால் பிடிக்க, என்னை பிடிக்க முடியலன்னு என்னை ரொம்ப நேரம் உட்கார வச்சுக்கிறீங்களே. நான் இப்போ அந்த எழுத்தாணி மேலே, உங்களை தானே தொடக்கூடாது, ஆனால் நீங்கள் எழுதுகிற எழுத்தாணி மேலே உட்காரலாம்ல. என்ன பண்ணிட்டார் சனி பகவான், அங்கே போய் உட்காந்துட்டார். நேத்தே சொன்னேன், வள்ளி திருமணத்தில் முருகப்பெருமான் அஷ்டமத்தி சனியில் என்ன பண்ணார், வேங்க மரமாக நின்னாரா? ஒரு நாள் கிருஷ்ணருக்கு கௌபீனம் காணாமல் போச்சா? சிவபெருமான் அம்மா பிச்சாந்தேகி கையில் ஓடெடுக்க வச்சாங்கள, சுடலையை காக்க வச்சாரா, பிணத்தனுடைய சாம்பலை சாப்பிட வச்சாரா, அம்மா சண்டை போட்டாளா? யாருக்கிட்ட? சிவபெருமான்கிட்ட. சக்தி தான் பெரியது, சிவன் சிறியது சொல்லி சண்டை போட்டாங்களா? இப்படியெல்லாம் பண்ணுற சனீஸ்வரர் பகவான் இருக்கார் இல்லையா? அதனால் இப்போ பார்த்தார், உங்களை என்னால் தொடவே முடியலை, அதனால் உங்கள் இடைஞ்சல் உங்களை ஏதாவது நான் பண்ணுவேன்னு அந்த எழுதிக்கிட்டு இருக்கிற எழுத்தாணி மேலே போய் உக்காண்டார். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையாம். பார்த்தார், அவர் பாட்டுக்கு பாடிக்கிட்டே இருக்கார் வியாச பகவான். எவ்வளவு பாட்டு தான் நினைவில் வச்சுக்கிறது, நம்மால் ஒரு பாட்டையே நினைவில் வச்சுக்க முடியல. 60 லட்ச கிரகந்தங்கள் பாடுறார், எவ்வளவு பாட்டு நினைவில் வச்சுக்கிறதுன்னு பார்த்தார். ஆஹா, ஒரு பாட்டுக்கு பாடிக்கிட்டே இருக்கார், நிறுத்துன்னா நிறுத்த மாட்டார். நம்ம வேற எவ்வளவு பாட்டு தான் நினைவில் வைக்கிறது. சரி, எழுத்தாணி வேற இப்போ போய் எழுந்து போய் எங்கே போய் எடுத்துட்டு வர்றதுன்னு அழகான தந்தத்தை ஒடித்து என்ன பண்ணாரா, எழுத ஆரம்பிச்சாராம். அப்படி எழுதி கொடுத்தது தான் நமக்கு மகாபாரதம், நமக்கு விநாயக பெருமான். அதை இங்கே குறிப்பிட்டு சொல்கிறார். என்ன சொல்கிறார், அழகான இரண்டு தந்தத்தை உடைய பெருமான், ஒன்று கொஞ்சம் என்னவாக இருக்கும், உடைந்திருக்கும், ஒன்று முழுமையாக இருக்கும். அந்த விநாயக பெருமானுக்கு என்ன அழகு, யானைக்கு என்ன அழகு, தந்தம் தான் அழகு. யானைக்கு என்ன அழகு, தந்தம் தான் அழகு. இப்போ பிள்ளையாருக்கு எது அழகு, அந்த முகத்தோடு ஒடிந்து இருக்கக்கூடிய தந்தமும் அழகாக இருக்கின்றதான். அதை இங்க நினைவுபடுத்தி சொல்றார், தந்தமும் மற்றும் பகைவரை அழிக்க நெற்றியில் மூன்றாவதாக ஒரு கண்ணை வைத்திருக்கக்கூடிய பெருமானுடைய சகோதரன். 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. இந்த நெற்றி கண்ணை வைத்திருக்கிறாராம் யாரு, பிள்ளையார். அவருக்கு யானை முகம், ரெண்டு பக்கம் ரெண்டு கண் இருக்குதான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் மூன்றாவதாக விநாயக பெருமானுக்கு நெற்றிக்கண்ணும் உண்டு, நெற்றிக்கண்ணும் உண்டு. அவருக்கு 5 முகம், யாருக்கே, விநாயக பெருமானுக்காக 5 கரத்தனை ஆனை முகத்தை, 5 கை இருக்கு அவருக்கு. இப்போ ஆனை முகத்தில் மூணாவதாக ஒரு நெற்றி என்று சொல்லக்கூடியதும் இருக்கு. அப்போ அந்த நெற்றி கண் உடைய விநாயகரின் சகோதரனே. சரி, இதோட நிறுத்தினாரா, அதுக்கு அடுத்து சொல்றார் பாருங்க என்ன சொல்றாரா, தலை செவியும் நுதல் வெளியும் உடைய ஒரு கடவுள் மகிழ் தரு துணைவன் அமரர் குயிலும் குகர மலை எயினர் குல மட மயிலும் என இருவர். ரெண்டு மனைவி இருக்கிறாங்களாம், யாருக்கு, முருகருக்கு. ஒன்று தேவ சேனாபதி என்று சொல்லக்கூடிய அமரர்கள் உலகத்திலிருந்து கட்டிட்டு வந்த தெய்வையான அந்த அம்மாவுக்கு குரல் எப்படி இருக்குமா தெரியுமா, தேன் மாதிரி இருக்குமா, எப்படி இருக்கும், இனிப்பான குரல் உடையவள். யாரு, குயில் போன்ற இனிப்பான. இப்போ நீங்கள்லாம் சில பேர் சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, எனக்கு இந்த கமெண்ட்ஸ் கொடுக்குற பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, மேடம் உங்கள் வாய்ஸ் ஸ்வீட் வாய்ஸ், உங்கள் வாய்ஸ் மாதிரி யாராலையும் வாய்ஸே இல்லை, ஒரே மாதிரி சிரிச்சா சிரிக்கிறீங்க அழுதா அழறீங்க, அந்த மாதிரி வாய்ஸ் எங்களால் டக்கு டக்குன்னு எங்களால் மாற்ற முடியல அப்படின்னு சில பேர் இந்த யூடியூப்பில் கமெண்ட்ஸ் தெரிவிப்பாங்க. உங்களுக்கு எப்படி அப்படியே இருக்குது அந்த வாய்ஸ் அப்படின்வாங்க, தொண்டையே கட்ட மாட்டேங்குதே அப்படிம்பாங்க. ஆமாம், நாங்கள்லாம் சாப்பிட வேண்டியதை மட்டும்தான் சாப்பிடுவோம், சாப்பிடக்கூடாதெல்லாம் சாப்பிட மாட்டோம்னு அர்த்தம். கோல்டு ஐட்டங்கள் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு நான் ஒரு 25-30 வருஷம் ஆச்சு. ஆமாம், தொட்டதே கிடையாது, ஃப்ரிட்ஜில் வச்சு எந்த பொருளும் தொட முடியாது. அப்போன்னா இங்கே சொல்லுகிற பொழுது சொல்கிறார், குயில் போன்ற குரலுடைய தேவசேனை, தேவர் உலகத்தில் கொடுத்த மனைவி யாரவ,
தேவயானை இந்திரர்கள் மகிழ்ந்து கொடுத்த மகள் அவள். அப்படிப்பட்ட தேவயானையினுடைய கணவரே அப்படின்னு சொல்றா. அப்பன்னா குரல் வந்து அழகாக இருக்கணும். காட்டு மிராண்டி தனமாக இருந்தால் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா? குரல் வந்து எப்போவுமே பெண்களை மயக்கணும்னா குரல் இனிமையாக இருக்கணுமா. பெண்கள் வந்து கோவப்பட்டால் குரல் நல்லா இருக்காதான். அப்போன்னா என்ன அர்த்தம், பெண்கள் கோவப்படக்கூடாது. கோபமாக பேசுகிற மாதிரி இருந்தால் கூட அதில் என்ன இருக்கணுமா, கருணையோடு சொல்கிற மாதிரி சொல்லணுமா, கோவப்படுற மாதிரி சொல்லக்கூடாது. சாப்பாடு ஆயிடுச்சா, அலுமேலே சாப்பாடு ஆனால் சொல்லுவேன், ஆமாம் அப்படி சொல்லக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், இல்லைங்க ஆனது உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்படி சொன்ன கணவர் என்ன சொல்வார், கொஞ்சம் தமிழ் இருக்கணுமா, இல்லைங்க எல்லாம் முடிஞ்சிச்சு பொரியல் மட்டும்தான் ஆகணும், ஆன உடனே ஆனா சொல்லுவோம் அப்படின்னா எப்படி இருக்கும், குரல் மாதிரி இருக்கணும். பெண்களுக்கு குரல் வந்து எப்படி இருக்கணும், குயில் மாதிரி இருக்கணும், மெதுவாக இருக்கணும். ஆனால் என்ன ஒன்றுன்னா, ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு சுதி அதிகம். ஆண்களுக்கு ஒன்றரை சுதி. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரதோஷத்திற்கு நம்ம இது வாசித்த நாதஸ்வரம் வாசித்தாங்களே, அவங்களுக்கு எல்லாருக்குமே சுதி என்பது ஒன்றரை தான். ஆனால் பெண்களுக்கு எவ்வளவு தெரியுமா, நாலரை அஞ்சரை. எவ்வளவு, ஆமாம் சாதாரணமாக பேசுகிறபோது நாலரை வந்துடுமா, கொஞ்சம் சத்தம் போட்டு பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ வரும், அஞ்சரை ஆறு கூட போகுமா. யாருக்கு, கேபி சுந்தராம்பாள் வாய்ஸில் இன்னை வரைக்கும் யாராலையும் லாங்கில் எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த பழம்னியை இப்போ பாட்டு பாடியிருப்பாங்க பாருங்க, எல்லாம் அதுக்கப்புறம் இந்த தக தக வேணா ஆடவா அந்த பாட்டெல்லாம் வரும் பாருங்க, அதெல்லாம் ஆறு ஆறரைக்கு மேலே போயிடுச்சா, முடியலையா அம்மா, எங்களால் முடியலன்னாங்களா, யாரு இந்த வாசிக்கிறவங்க எல்லாம், இவ்வளவு போனால் எப்படி, என்னையா குரல் இது, காந்த குரல் அப்படின்னாங்களா. அந்த மாதிரி குரல் வளம் என்பது எல்லாருக்கும் முக்கியம். கீச்சு கீச்சின்னு கத்தனா யாருனா கேட்பீங்களா, கேட்க மாட்டோம்ல. அந்த குரல் என்பது அப்படி இருக்கணும். பெண்கள் வந்து எப்போவுமே குரல் நல்லாயிருக்கும், இருந்தாலும் பெண்கள் எப்பொழுதும் கோபமாக பேசக்கூடாது. கோபம் இருந்தால் அந்த இடத்தில் என்ன இருக்க மாட்டால், மகாலட்சுமி வாசம் செய்ய மாட்டா. அடிக்கடி கோபப்படக்கூடிய பெண் இருக்கக்கூடிய வீட்டில் யார் வாசம் செய்ய மாட்டா, மகாலட்சுமி வாசம் செய்ய மாட்டாள் என்பது பொருள். அதே மாதிரி அடிக்கடி பெண்கள் அழவும் கூடாது, சும்மா இடத்ததுக்கெல்லாம் அழக்கூடாது பெண்கள். அப்படி அழுதா அந்த இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்ய மாட்டாங்க. அழுகிற இடமும் கோபப்படுற இடத்துல மகாலட்சுமி பயப்படுவாளாம். அப்போனா என்ன அர்த்தம், இனிமையாக இருக்கணும், எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும். ரெண்டே வார்த்தை வீட்டுக்கார்கிட்ட பேசணும், என்னது, ஒன்று ஆமா போடுங்க, இன்னொன்று மாமா போடுங்க, முஞ்சி போச்சு. ஒன்று ஆமா, இன்னொன்று மாமா, இது ரெண்டு போனீங்கன்னா பிரச்சனையே வராது. டைவர்ஸுக்கெல்லாம் ஏன் போக போகிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு நாளைக்கு 15,000 கேஸு பதிவாகுதான், அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் இல்லையா. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார், குயில் போன்ற குரலுடைய தேவசேனை. ஒரு குரல் அப்படின்னா எப்படி இருக்கணுமா, நான் வந்து உங்களுக்கு இப்போ பாட்டுக்குரிய பொருள் தான் சொல்லின்னு இருக்கிறேன், பாட்டை நான் பாடி முடிச்சிட்டேன். எதோட, குலைய விடு கொடிய வேலே, அதோட உங்களுக்கு பாட்டு முடிஞ்சு போச்சு. இப்போ நான் சொல்லிட்டு இருக்குது அந்த பாட்டுக்கு உரிய பொருள் சொல்கிறேன், என்ன பாட்டு அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, தலை செவியும் நுதல் விழியும் உடைய ஒரு கடவுள் மகிழ் தரு துணைவன் அமரர் குயிலும் குகர குகர மலையும் எயினர் குட குல மட மயிலும் என இருவர் குயமோடு அமரர் புரியும் முருகன் குமரன் அருமுகன் எதிரும் விருதனிசி சரர் அணிகள் குலைய விடு கொடிய நெடிய கொடிய வேலே. இதோட பாட்டு முடிஞ்சு போச்சு. அந்த பாட்டுக்கு உரிய பொருள் தான் இப்போ நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது. அதுக்கு தான் என்னென்ன, முருகன் எரியக்கூடிய வேலாயுதம் கடல் வற்றி விடுகிறது, மகர மீன்கள் அதில் சேத்தில் விளையாடுகிறது, அதற்கு பிறகு ஆதிசேஷனுடைய முடியில் இருக்கக்கூடிய வைரங்கள் தெரிகிறது, சூரியனுடைய ஒளிப்பட்டு சந்திரனுடைய ஒளிப்பட்டு அதில் மின்னுகிறது, அதில் பதுக்கி வைத்திருக்கக்கூடிய வைரங்கள் அத்தனையும் மின்னுகின்ற பொழுது மேகங்கள் என்று சொல்லக்கூடியது வெப்பச்சலனம்,
இந்த வேலாயுதம் விடுத்த வெப்பச்சலனத்தினால் மழை வருகிறது. மழை வந்ததனால நதிகள் என்று சொல்லக்கூடியதெல்லாம் கதிகள் பெறுகிறது, உயிர் பெறுது. கதினா என்னது? இப்போ வணங்குற பொழுது நீங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க? முருகா உன்னை விட்டால் எனக்கு கதி வேற யாரும் இல்லை முருகா சொல்கிறோமா இல்லையா? ஆபத்து காலத்தில் சொல்கிறோமா? அந்த வார்த்தையை தான் இங்கே சொல்லுகிறார். கதி, நதிகள் கதி பெறுகிறது, உயிர் பெறுகிறது. அப்படி பெற்றதனால அங்கே மாமரமாக நின்றிருந்த சூரபதமனை கொன்றதனால தான் இவ்வளவோ நடந்தது, இல்லைனா எல்லாரும் துன்பப்பட்டிருப்பான். அப்படி மாமரமாக நின்ற சூரபதமனை பிளவுபட்டு நதிகள் எல்லாம் மீண்டும் ஓட ஆரம்பிச்சு அதில் முத்துக்கள் பெருகி வந்து மலைவாழ் மக்கள் என்று சொல்லக்கூடிய பெண்கள் நெல்லோடு சேர்த்து முத்தையும் குத்துகிறார்கள், அரிசி எங்க நெல்லோட சேர்த்து. அப்படி இவ்வளவும் சாத்தியமானது எதனாலே அப்படின்னா, முருகப்பெருமான் அது சாதாரண முருகப்பெருமான் அல்ல, அவர் இரண்டு அழகான தந்தத்தை வைத்திருக்கக்கூடிய கருணையே முகமாக வைத்திருக்கக்கூடிய ஞானத்தினுடைய கொடுந்தாக இருக்கக்கூடிய அந்த அழகான தந்தத்தை வைத்திருக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய சகோதரர். அதோடு அவர் நிறுத்தலை, அதுக்கு அடுத்த வரியில் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அழகிய குயில் போன்ற குரலுடைய தேவசேனை. இதோட நிறுத்தலை, அதுக்கு அடுத்த வரியில் சொல்கிறார் பாருங்க. மயில் போன்ற தோற்றமுடைய குரப்பெண் வள்ளி மணாலன். அப்பன்னா மயில் பார்த்தா எந்த மயில் அழகாக இருக்கும்? ஆண் மயிலா பெண் மயிலா? ஆண் மயில் அழகாக இருக்கும், பெண் மயிலுக்கு தோகை இல்லை, ஆண் மயிலுக்கு தோகை உண்டு. யான்னு யாருக்காவது தெரியுமா? தெரில. அது என்ன காரணம்னா, முருகப்பெருமான் ஆணுக்கு பிறந்தார். ஒரு ஆண் மயில் மீது தான் அந்த முருகப்பெருமான் வாகனமாக இருக்க முடியும். பெண்மயில் மேலே ஏறினா உலகம் என்ன சொல்லும்? உலகம் என்ன சொல்லும்? இந்த முருகப்பெருமான் ஒரு பொம்பளை மயில் மேலே ஏறி பறக்கிறார். அதையும் நம்ம ஜனங்க எவ்வளவு பேசுவாங்க தெரியுமா? பொம்பளை மேலே ஏறி உக்காந்து சவாரி செய்கிற சாமின்னு பட்டம் கட்டிடுவாங்க இல்லையா? அதனால தானோ என்னமோ தெரியல, ஆண் மயிலுக்கு தோகை உண்டு, பெண் மயிலுக்கு தோகை இல்லை. அப்பனா யோசிக்கணும் இல்லையா? அப்போ முருகப்பெருமான் ஒரு ஆண் மயிலின் மீது தான் ஏறி என்ன பண்ணுறார்? உலகத்தை வலம் வருகிறார். அப்போ அப்படிப்பட்ட மயில் தோற்றத்தை உடைய அழகு பெண்ணா யாரு? வள்ளியம்பிராட்டி. ரொம்ப அழகாக இருப்பாளாம் வள்ளியம்பிராட்டி. அவள் அழகில் மயங்கி போய் தான் இவரே போனார். யார்? முருகப்பெருமானே போனார். குரப்பெண்ணாக இருந்தாலும் கூட வள்ளி எம்பிராட்டி அவ்வளவு அழகு உடையவள். அதனால குமரன் அருமுகன் அசுரர்களை வென்ற வேல் தாங்கிய வேலவன். இதான் முதல் பாடலுடைய பொருள். ரெண்டாவது பாடல், இப்போ பாட்டு தான் உங்களுக்கு. இப்போ நான் ரெண்டாவது பாட்டை சொல்கிறேன். அந்த ரெண்டாவது பாட்டுக்குரிய பொருள் தான் அடுத்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாருங்க. வெங்கால கண்டர்கை சூலமும் திருமாயன். முதல் வரி இதுதான். வெங்கால கண்டர் கை சூலமும் திருமாயன் வெற்றி பெரு சுடராலியும். இப்போ புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இது பாட்டு. இப்போ நான் சொல்லிட்டு வர்றது பாட்டு. அதுக்கடுத்து விபூர்தர் பதி குழி சமம் அப்படின்னு ஒரு ஆயுதம் இருக்கு. சூரன் குலங்கல்லி வெல்லா என கருவியே சங்கர ராம நிதி செய்யத்த தரல என தேவரும் சதுர்முகனும் நின்றிறப்ப சைலமொடு சூரனுடல் ஒரு நொடியில் உருவிய தனி ஆண்மை கொண்ட நெடுவேல். இது வரைக்கும் தான் பாதி பாட்டு. இது வரைக்கும் இப்போ பாதி பாட்டு. அதுக்கு அடுத்து பாருங்க, இது யார் கொடுத்த வேல்? இப்போ ஒரு கேள்வி வரும் இல்லையா, அது யார் கொடுத்த வேல்னு இப்போ சொல்கிறாங்க. கங்காளி, சாமுண்டி, வாராகி, இந்திராணி, கௌமாரி, கமலாசன கண்ணி, கமலாசன கண்ணி, நாரணி, குமரி, திரிபுர பைரவி, அமலை கௌரி, காமாட்சி, சைவ சிங்காரி, யாமலை, பவானி,
கார்த்திகை கொச்சி தீயம்பகி அளித்த செல்வ சிறுவன் அருமுகன் முருகன் நிருதபரர்கள் குலாந்தகன் செம்பொற்றிருக்கை வேலே. இப்போ இது பாட்டு உங்களுக்கு தனியாக பிரித்து சொல்லணுன்றதுக்காக தனித்தனியாக பதம் பிரித்து ஒவ்வொரு வார்த்தையாக சொல்கிறோம். வெங்காலர் கண்டர் கை சூலமும், யார் அவர்? சிவபெருமான் கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் சூலாயுதம். சிவபெருமான் கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் எது? சூலாயுதம். சரி, திருமாயன் என்று சொல்லக்கூடியவர் கையில் இருக்கக்கூடியதற்கு என்ன பேரு? முருகப்பெருமை. அதாவது பார்த்தீங்கன்னா சிவபெருமான் கையில் இருப்பது சூலாயுதம், திருமால் கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் ஒரு ஆயுதம் இருக்கு, என்ன ஆயுதம் அதுக்கு? சக்கராயுதம் பேரு. யார் கையில் இருக்குது? கையில் சுழன்று கொண்டே இருக்கக்கூடிய ஆயுதம் எது? சக்கராயுதம். இப்ப அந்த சக்கராயுதமும் சிவபெருமான் கையில் இருக்கக்கூடிய சூலாயுதம், இந்திரனுடைய கையில ஒரு ஆயுதம் இருக்கு வஜ்ராயுதம். என்ன ஆயுதம்? வஜ்ராயுதம். இது மூணுத்துக்கும் என்ன தகுதி இருக்குன்னா, எதிரில் இருக்கக்கூடிய எதிரியினுடைய பராக்கிரமத்தை அழிக்கக்கூடிய தன்மை மட்டும்தான் இருக்கே தவிர அஞ்ஞானத்தை அழிக்கக்கூடிய தன்மை இல்லை. அஞ்ஞானம்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய. ஏன்னா சூரபதுமன் முருகனை என்ன சொல்கிறான்? குழந்தை 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 குழந்தேன்றான். என்ன சொல்கிறான்? குழந்தை 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 குழந்தேன்றான். அப்போ அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலாயுதம், அவர் வேணா குழந்தை, ஆனால் கையில் இருக்கக்கூடிய வேலாயுதம் குழந்தையா இல்லையே? அது சிவசக்தி சொரூபத்தில் கொடுத்தது தானே. அதனால் இங்கே சொல்லப்படுகிற பொழுது என்ன சொல்கிறார்? முருகன் கையில் வேலாயுதம் என்று சொல்லக்கூடியது அஞ்ஞானம் என்று சொல்லக்கூடியதை அழிக்கக்கூடியது ஞானத்தை தரவல்லது. இது என்னென்னா, இத்தனை நாளாக உங்களுக்கு கதையே கேட்டுட்டு வந்தது, இப்போ பெருசாக இது வந்து புரியாத மாதிரியும் இருக்குது, புரிகிற மாதிரியும் இருக்குது. அதுதானே என்னென்ன அறுபடை வீட்டில் என்ன கதை நடந்தது, என்ன தாத்பரியம் நடந்தது, அதெல்லாம் நமக்கு சட்டுன்னு புரியுது. ஆனால் இது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லை, முதல் முறை கேட்குற பொழுது புரியாது, முதல் முறை கேட்குற பொழுது புரியாது. இது வந்து ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்கு உரிய பொருளை இப்போ உங்களுக்கெல்லாம் நான் சொல்லின்னு இருக்கேன். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, முருகப்பெருமானுடைய வேலாயுதத்தினுடைய பெருமையை இந்த வேல்விருத்தத்தில் சொல்கிறார். இப்போ அந்த வேல் விருத்தம், வேல் என்பது என்ன, வேல்னா என்ன அப்படின்னு இப்போ ஏற்கனவே என்ன சொன்னார், இரண்டு மனைவி இருக்காங்க, ஒரு பக்கம் அண்ணா இருக்கிறார், அவர்கள் மூவரும் யாருக்குரியவர்கள்? இந்த முருகப்பெருமானுக்கு உறவினர்கள். இரண்டு மனைவி ஒரு அண்ணா, உங்களுக்கு இப்போ அது புரிஞ்சிருக்கும் கதை. அதுக்கு அடுத்து என்னென்னா, இவ்வளவும் நடந்தது, அதாவது கடலில் எங்கேயாவது முத்துக்கள் கடலில் இருக்கக்கூடிய தண்ணியிலிருந்து நதிகளுக்கு வருமா? கடல் வற்றி முத்துக்கள் எடுக்கணும்னா உங்கள் அந்த முத்து எடுக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எப்படி எடுப்பாங்க? கடலில் மூழ்கி அடியில் போனால் தான் முத்து எடுக்க முடியும், சாதாரணமெல்லாம் முத்து எடுக்க முடியாது. அப்போனா ஒன்று கடல் வத்தணும், இல்லைனா அந்த சிப்பிகையில் இருக்கக்கூடியதை எடுத்துகிட்டு வந்து அதை அறுத்து அதை எடுத்து அது உள்ளற எடுத்து பார்த்தா தான் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக இருக்கும். அதுக்கு ஒவ்வொரு முத்தாக எடுக்கணும்னா எவ்வளவு கஷ்டப்படணும்னு யோசிக்கணும். சிப்பிக்குள் இருக்கக்கூடியது முத்து இல்லையா? அப்போது அந்த சிப்பிகள் என்று சொல்லக்கூடியது தெரியணும்னா கடல் வற்றினால்தான் தெரியும். முத்துக்கள் எடுக்கணும்னா எவ்வளவு ஆழம் போகணும் இல்லையா? அந்த சிப்பியை எடுக்கிறதுக்கு எவ்வளவு ஆழம் போகணும்? சிப்பிகள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதியில் போனாதான் அந்த முத்துக்களை எடுக்கவே முடியும். அப்போ கடல் வற்றி இருக்கு, கடல் வற்றியதுனால என்னாச்சு? சிப்பியெல்லாம் எந்த பக்கம்? நதியில் வருது. அதனால தான் முத்துக்கள் நிறைந்த ஒரு இடத்தை, நெல்லில் விளைஞ்ச இடத்துல நதிகளோடு சேர்த்து கரை புரண்டு போகிற பொழுது அந்த முத்துக்கள் எல்லாம் சேர்த்து நெல் பயிரோடு குத்தினார்கள். இது எதனால் சாத்தியமாயிற்றுன்னா, முருகப்பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய வேலாயுதத்தினால தான் சாத்தியப்படுமே தவிர வேறு யார் விடுத்தாலும் அது சாத்தியப்படாதுன்றார். அப்போ அதனுடைய இருந்து நமக்கு என்ன புரியுது? வேலாயுதம் என்கின்ற ஒன்று இருப்பதனால் கடல்ல இருக்கிற முத்து நதிக்கு வந்துக்குது, நதியில் இருக்கிற முத்து நிலத்துக்கு வந்துக்குது. சாதாரண மக்கள் கைக்கு நெல்லோடு சேர்த்து வந்துக்குது. யோசிச்சு பாருங்க,
இது எதடா சாத்தியம்னா, முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலாயுதத்தினால சாத்தியமாச்சு. இல்லைன்னா எங்கேயாவது நெல் விளையிற பூமியில் முத்து பார்க்க முடியுமா? முடியாது இல்லையா? இப்போ புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இது முதல் பாட்டனுடைய பொருள். ரெண்டாவது பாட்டனுடைய பொருள் தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். முருகப்பெருமான் வேலால் மட்டுமே முடியக்கூடியது என்னென்னா, ஆலகால விஷத்தை உண்ட சிவபெருமானுடைய சூலாயுதத்திற்கு இல்லாதது. சூலாயுதத்துக்கு என்ன பெருமை? எதிரியில் இருக்கக்கூடிய, எதிரில் இருக்கக்கூடிய எதிரியை கொல்லும், அவ்வளவுதான். ஆனால் அந்த எதிரியினுடைய பராக்கிரமத்தை அழிக்கும், அவ்வளவுதான். ஆனால் அந்த எதிரிக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்கு இல்லை. அதனால தான் ஆறாவது முகம் எடுத்தார் சிவபெருமான். அந்த ஆறாவது முகத்திலிருந்து ஒரு நெருப்பு பொறி வந்ததான் ஆறு முக பெருமானாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பிறந்தார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதை தான் இங்கே சொல்கிறார். திருமால் கையில் இருக்கக்கூடிய சக்கராயுதத்திற்கு அந்த ஆற்றல் இல்லை. சிவபெருமான் கையில் இருக்கக்கூடிய சூலாயுதத்திற்கு அந்த ஆற்றல் இல்லை. இந்திரன் கையில் இருக்கக்கூடிய வஜ்ராயுதத்துக்கும் அந்த ஆற்றல் இல்லை. ஆனால் நம் முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலாயுதத்திற்கு உண்டு. என்ன? அவன் கர்வத்தை தீர்த்து. என்னன்னா, ஆணவ கண்மமலம், மாயாமலம், மூன்று மலம். ஆணவ மலம்தான் சூரபதுமன், கண்மமலம்தான் சிங்கமுகாசூரன், மாயாமலம்தான் தாரகாசூரன். இப்போ இதை மூணும் புரிஞ்சதா? இந்த மூன்று மும்மலங்களை அடக்கணும், அருளும் புரியணும். அவர்கள் இடத்தில் இருக்கக்கூடிய பராக்கிரமத்தை, பராக்கிரமம்னா என்னென்னு உங்களுக்கு புரியுதா? தைரியம்னு அர்த்தம் ஒன்று. இன்னொன்று, அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம்னு அர்த்தம், அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அகங்காரம்னு அர்த்தம். இது அத்தனையும் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அழிக்கணும். அழிச்சதா? அவனை அழிக்கக்கூடாது. அவங்கிட்ட இருக்கக்கூடிய எதிரியிடத்தில் இருக்கக்கூடிய இந்த தன்மையை மட்டும்தான் அழிக்கணுமே தவிர அவனை அழிக்கக்கூடாது. அவனை அழிக்காம என்ன பண்ணணும்? அருளும் புரியணும், அருளும் புரியணும். ஆனால் சூலாயுதம் அது செய்யுமா? செய்யாது. சக்கராயுதம் அது செய்யுமா? செய்யாது. வஜ்ராயுதம் செய்யுமா? செய்யாது. இது மூணும் செய்யாததையே வேலாயுதம் செய்தது. இப்போ இரண்டு மடங்காக மாமரமாக நின்றான். அவனை ரெண்டா பிளந்தது. ஒரு பாதி சேவலாகவும் ஒரு பாதி மயிலாகவும் கொடுத்தார். அழிக்கலை, பெரு வாழ்வு கொடுத்தார். யாரு? முருகப்பெருமான். அப்பனா என்ன அர்த்தம்? எவ்வளவு சிறப்பு பாருங்க. முடிக்க முடுக்க முடுக்க சைவ சித்தாந்தத்தில் என்ன ஒன்றுன்னா, ஆக்கல் உண்டு, அழிவு கிடையாது. இந்த சைவத்தில் முழுக்க முழுக்க கஜமுகா சூரன் அவன் தான் இன்னைக்கு நமக்கு பெருச்சாலி வாகனமாக இருக்கிறான். சூரபதமன் சேவல் கொடியாக மயில் வாகனமாக இருக்கிறான். உங்கள் எல்லாருக்கும் புரியுதா? அதுக்கடுத்து என்னன்னா, அனலா சூரன் பிள்ளையாருடைய வயிற்றுக்குள்ளே பெருசாக இருக்குல்ல வயிறு, அதுக்குள்ளே அனலை கக்கி கொண்டிருக்கிறான். பிள்ளையாருடைய வயிற்றில் அனலை கக்கவில்லையானால் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஒருவருக்கு கூட ஜீரணமாகாது, ஒருவருக்கு கூட ஜீரணமாகாது. அந்த அனலாசூரனை கையில் ஏந்தி அவனை சண்டை போட்டு கொல்லலை. யார் அவர்? விநாயக பெருமான் கொல்லலை, கையில் ஏந்தி வாயில் போட்டுக்கிட்டார். வயிற்றிலேயே இருக்கிறான். அந்த வயிற்றில் அவர் அனலாசூரனை வைத்து கொண்டிருப்பதனால தான் நம்ம வயிற்றில் அனல் என்று சொல்லக்கூடியது வைத்து உணவு என்கின்ற ஒன்று ஜீரணமாகிறது. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ இந்திரனுக்கு இல்லாத ஆற்றல், அதே காக்கும் கடவுளுக்கு இல்லாத ஆற்றல், சிவபெருமானுக்கு இல்லாத ஆற்றல் முருகப்பெருமானுக்கு உண்டு. ஐமுக சிவனே அறுமுக சிவனாக வந்தார், அது வேற. ஆனால் சிவன் கையில் இருக்கக்கூடிய சூலாயுதம் செய்யாதது வேலாயுதம் செய்யும். அப்போ அவரை எப்படி வணங்கணும்னு யோசிங்கோ. ஒரு அடியார் முருக அடியாராக இருக்க வேண்டுமானால் புண்ணியம் செய்தால் மட்டும்தான் முருக அடியாராக இருக்க முடியும். இல்லைன்னா முருகர் பேச்சை கேட்க முடியாது, முருகான்னு உச்சரிக்க முடியாது, வேல்விருத்தத்தை கேட்க முடியாது, கந்தபுராணத்தை கேட்க முடியாது, அறுவடை வீட்டை சிந்திக்க முடியாது. அப்பெல்லாம் நாம் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கோன்னு பாருங்கள். இதெல்லாம் பண்டை தவம். இன்றைக்கி நேற்றெல்லாம் நீங்கள்லாம் புண்ணியம் பண்ணி டைரெக்டாக இங்கே வந்து உட்கார்ல. முன்ஜென்மத்து தொடர்பு, அதனால் இந்த நாளில் இப்போ நமக்கு கேட்கறதுக்கு இறைவன் வந்து இந்த நாளில் எழுதி வச்சுக்கிறார். சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில்
விடையாற்றி உற்சவத்தின் பொழுது இதையெல்லாம் கேட்கணும்னு செங்குந்த சபையினர் ஏற்பாடு செய்யணும். நான் அங்கே பிரசங்கியாக இருக்கணும், நீங்கள்லாம் கேட்கணும்னு இந்த ஜென்மத்தில் இல்லை, எந்த ஜென்மத்தில், முன் ஜென்மத்திலே எழுதி ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துக்கிறார். யார் அவர்? முருகர் கொடுத்தார். இல்லைன்னா நமக்கு பேச முடியுமா? முடியாது. அதைத்தான் நீங்கள் சொல்கிறார். அப்போது திருமால் கையில் இருக்கக்கூடிய சக்கராயுதத்திற்கு இல்லை, இந்திரன் கையில் இருக்கக்கூடிய வஜ்ராயுதத்தை மூன்றுக்குமே அஞ்ஞானத்தை அழிக்கக்கூடிய சக்தி இல்லை. இதை அறிந்த 33 கோடி தேவர்கள் என்ன பண்ணாங்களா? முருகா 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 காப்பாத்து காப்பாத்துன்னு காலடியில் போனாங்களாம். அப்படி காப்பாத்து காப்பாத்துன்னு காலடியில் போனதுனால என்ன கிடைச்சதா அவங்களுக்கு? வாழ்வு கிடைச்சதுங்க. இல்லைன்னா 108 யுகம், ஒரு யுகத்திற்கு 60,000 வருஷம், 1008 அண்டங்களையும் 108 யுகம் ஆட்சி பண்ணான். அவ்வளவு கொடுமையான ஆட்சி. அந்த ஆட்சியிலிருந்து விடுவித்து அவரவர்களுக்குரிய செல்வத்தை பதவியை அவர்களுக்குரிய அனைத்து விதமானதையும் கொடுத்தார். அதை விட பெரு வாழ்வு என்ன கொடுத்துக்கிறார்? உயிரையும் சேர்த்து கொடுத்துக்கிறார். உயிர் இருந்தால் தான் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். உயிர் இல்லைன்னா அனுபவிக்க முடியுமா? உயிர் இருந்தால் இப்போ நான் உட்காந்து படைக்க முடியும். உயிர் இல்லைன்னா படிக்க முடியும், சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா. அப்போ அந்த உயிரையும் பெரு வாழ்வை கொடுத்த பெருமான் யாரா? முருகப்பெருமான். அவர் கையில் இருக்கக்கூடிய வேலாயுதம் கிரவுஞ்ச மலை, சூரனுடைய உடலை அழித்த தனி ஆண்மை கொண்ட நெடுவேல், இந்த வேலாயுதம் இருக்கே தனி ஆண்மை கொண்ட நெடுவேல். அப்பனா என்ன அர்த்தம்? இதுக்கு தனியாக பக்க பலம் அவங்க இவங்க சைடில் யாரும் கிடையாது, தனியாக நின்று ஜெயித்துட்டு வந்துடுமா? அது மட்டும் இல்லை, ஒருவர் பால் விட்டால் தோல்வி உறாத, இதுவரைக்கும் யார் விட்டாலும் தோல்வி என்கின்ற ஒன்றை தடுவாத ஒரு ஆயுதம் இருக்குமானால் அது வேலாயுதம். அதனால தான் இங்கே சொல்கிறார் தனி ஆண்மை கொண்ட நெடுவேல். சரி, இது யாருடைய வேல்னு நினைக்கிறீங்க அப்படின்றார் அருணகிரி பெருமா. இது யாருடைய வேல்னு நினைக்கிறீங்க? கங்காளி. யார் கொடுத்த வேலு? கங்காளி கொடுத்த வேலு, சாமுண்டி கொடுத்த வேலு. இந்த தசவ இது பார்த்தீங்கன்னா நவராத்திரி 9 நாள் ஊசி முனையில் தவம் இருக்கிறா இல்லையா? அந்த தவம் இருந்து கடைசி நாள் அன்றைய தினத்தில் என்ன பண்ணுறா அந்த அம்மா? மகிஷாசுரனை வதம் செய்கிறா இல்லையா? அந்த வதம் செய்து விட்டு மைசூரில் போய் சாமுண்டி என்கின்ற நாமத்தோடு குடிகொண்டிருக்கிறா இல்லையா? அவள் கொடுத்த வேலைங்க அது. அதனால் அதுக்கு தோல்வி வருமா? வராதுன்றார். சரி, அதோடு நிறுத்தினாரா? கங்காளி முதல் வார்த்தை அதுதான். காளி தான் சண்டைக்கு அதிபதி. யாரவ? காளி. சிவபெருமான் பிரம்மாவுக்கு 5 தலை, சிவபெருமானுக்கு 5 தலை. யாகத்துக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே இந்த அம்மா கோச்சிட்டு தான் புத்தூருவாக மண்ணூருவாக திருவண்ணாமலை தலத்துக்கு போயினாங்க. இவர் கொஞ்சம் லேட்டாக வந்தார். மனைவி இருந்தால் எப்போவுமே சீக்கிரம் வருவாங்க இல்லையா? ஏன் லேட்டுன்னு மனைவி இருந்தால் கேட்பா? மனைவி இல்லைன்னா யார் கேட்க போகிறா? மருமக கேட்பா ஏன் லேட்டுன்னு? இது ஏன் வந்து தொலைஞ்சதோ தெரில, அங்கேயே எங்கன்னா கோயில் இருந்துருக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதே மனைவினா என்ன பண்ணுவா? ஏங்க லேட்டு, நாங்கள் உங்களுக்காக எவ்வளவு நேரம் சாப்பிடாமல் உட்காந்துருக்கேன் தெரியுமா? சீக்கிரம் வரக்கூடாதா? மணி என்ன ஆகுது? ஃபோன் பண்ணியாச்சு, 2 திட்டு உட்காந்துட்ருப்பா நமக்காக, ராத்திரி 1 மணி ஆனாலும் உட்காந்துருப்பா. யார்? மனைவி. மருமக உட்காந்துருப்பால? உட்கார மாட்டேன். அப்போனா என்ன அர்த்தம்? இந்த அம்மா பிரிஞ்சு போன உடனே இவர் கொஞ்சம் லேட்டாக வந்தார். வந்தவர் என்ன பண்ணார்னா அப்போ தான் யோசிக்கிறார். இவர் பார்த்தா சேரில் உட்காந்துக்கிறார், சிவாசனத்தில் உட்காந்துருக்கார். உட்காந்துருக்கிறவர்கிட்ட கேட்டார், ஐயா இது ஆசனம், இதில் நீங்கள் உட்காரக்கூடாதேன்னார். பிரம்மா உன் ஆசனத்தில் போய் உட்கார், நான் வர்றதுக்கு முன்கூட்டி உட்காரலாம். கலெக்டருடைய பதவியில் துடைக்கிற பொழுது குமஸ்தா கூட ஒரு நாளைக்கு உட்காந்து பார்க்கலாம். கலெக்டர் சீட்டில் நம்மளால் படிக்கதான் முடியலை, கலெக்டர் வர்றதுக்கு முன்னாடி உட்காந்தாவது பார்ப்போம்னு உட்காரலாம். கலெக்டர் வந்ததுக்கப்புறம் உட்காந்தா இவர் சீட்டு கிழிஞ்சிரும். உண்மையா இல்லையா? அப்போ சிவன் வர்றதுக்கு முன்கூட்டி உட்காந்துருந்தார். சிவன் வந்ததுக்கப்புறம் எழுந்தணும், ஆனால் அவர் எழலை. அப்போ தான் காலில் பைரவர் அழைத்து அவர் ஒரு தலையை கிள்ளி எரிய சொன்னார். அப்படி கிள்ளி எரிந்து விட்ட பிறகுதான், அப்படி எரிந்தார் இல்லையா, அந்த மாதிரி எரிந்து விட்ட பிறகு காளி
வீரபத்ர சுவாமியோடு அம்பாளுடைய கோவக்கணலிலிருந்து வந்தவள் பத்ரகாளின்னு பேர். வீரபத்ரருடைய மனைவி பத்ரகாளி இந்த கோவத்திலிருந்து பிறந்தது. அதனால் சண்டைன்னா அவளுக்கு சக்கர பொங்கல் மாதிரியாம். யாருக்கு? ஆண்களாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு இல்லை, பெண்ணாக இருக்கக்கூடிய காளிக்கு. இன்னைக்கு வரைக்குமோ பூஜை யாருக்கு போடுவாங்க? போர்னா சத்தம் சண்டைன்னா காளிக்கு தான் போடுவாங்க. அதே மாதிரி மகாபாரத யுத்தத்தின் பொழுது துரியோதனன் கேட்டான், என்ன கேட்டான்? இந்த காளிக்கு பூஜை பண்ணக்கூடிய என்னதை கேட்டாங்க? யாருக்கும் கதை ஞாபகம் வரலையா? என்ன பூஜை? அரவான என்ன கொடுக்குறாங்க? கலை பலி யாரை கொடுப்பதுன்னு போய் சகாதேவங்கிட்ட நாள் குறிச்சிட்டு வந்தானே, அது எதில் கேட்டாங்க? அதில் தான் கேட்டாங்க. அவ தான் யாரவ? அந்த காளிக்கு பூஜை பண்ணக்கூடியது மார்கழி மாதம் அமாவாசை திதியில் அரவானை காளிக்கு கலபலியாக கொடுத்தால் துரியோதனனுக்கு வெற்றி என்று சகாதேவன் நாள் குறிச்சு கொடுத்தான் இல்லையா? ஆனால் அமாவாசையையே மாற்றி அமைச்ச பெருமான் யாரு? ஆமாம், நம்மால்தான் பகவான். கடைஞ்ச வெண்ணைக்கு ஆயிரம் போய் சொன்னவர் மாத்தனா. நாளைக்கு அமாவாசைனா இன்றைக்கே உட்காந்து திதி கொடுத்து சூரியனையும் சந்திரனையும் ஒரு சேர வர வைத்தார் இல்லையா? அப்போ யார் அந்த காளிக்கு பூஜை கொடுத்தாங்கன்னா முதல் முதல்ல பாண்டவர்கள் தான் கொடுத்தாங்க அரவானை கலபலியாக. கலபலினா நீங்கள் நினைக்கிற மாதிரி எடுத்த உடனே போய் கலபலியே, அவரை யாரோ வெட்டுறதுக்கு பேர் கலபலி கிடையாது. தன்னைத்தானே தன் காரியம் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக, எங்களுடைய தந்தைமார்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நானே என்னை அறிந்து படைத்து கொடுக்கின்றேன். 32 அங்க அவயங்களை அறிந்து படைத்து கொடுத்தார் இந்த கங்காளி என்கின்ற காளிக்கு அரவான். அதைத்தான் இங்கே நினைவுபடுத்தி சொல்றார். கங்காளி சண்டைக்கு உரியவள்னு அர்த்தம். சாமுண்டி அவளும் ஏற்கனவே மகிஷாசுரங்கிட்ட சண்டை போட்டவோ நல்ல அந்த கதையை கேட்டுனே வரணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாராகி. வாராகி எப்போ சண்டை போட்டாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? வராக அவதாரத்தில் இருக்கக்கூடிய வராக மூர்த்தியினுடைய வராக அவதாரம் என்ன அவதாரம்? வராக அவதாரம் என்ன அவதாரம்? ஆ, பன்றி அவதாரம். அந்த அவதாரத்தில் வராக மூர்த்தியாக இருக்கக்கூடியவருக்கு வாராகியாக இருந்து திருமணம் செய்து கொண்ட பெருமாள் வராகி இந்த அம்மா, அவளும் சண்டைக்கு உரியவள். யாருக்குரியவள்? பன்றி அவதாரத்தை எடுத்து அவர் சண்டை போட்டார். எங்க? பூமியை குடைந்து 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 பாதத்தை தேடினார் இல்லையா? அது ஒரு பக்கம் ஒரு கதை. இன்னொரு கதை இருக்கு. எது வராகின்னு? யார் அது? பூமியை கொண்டு போய் இரண்யன் இரண்யாட்சன் மறைத்து வைத்திருக்கின்ற பொழுது வராகமூர்த்தி தான் பூமியை கொண்டு வந்து இருந்த இடத்தில் நிலை நிறுத்தியவர். வராகமூர்த்தி இல்லைன்னா நமக்கெல்லாம் என்ன கிடைக்காது? பூமியே இருந்திருக்காது. வராகமூர்த்தி தான் கொண்டு போய் நமக்கு கொண்டு வந்து இந்த பூமியை மீண்டும் மேலே கொண்டு வந்து இருந்த இடத்துல நிறுத்தியவர் வராகமூர்த்தி. அவருடைய மனைவி யார் அது? இரண்யன் இரண்யாட்சன். இரண்யாட்சன் கொண்டு போய் பூமியை மறைச்சி வச்சிருந்தான். அவங்ககிட்ட இருந்து சண்டை போட்டு வராகமூர்த்தி தான் நம்ம கொண்டு வந்து கொடுத்தார். அவருடைய மனைவி வராகி. அவருடைய மனைவி அந்த சண்டை போட்டு சாந்தமாக்குவதில் வராகியாக இருந்தார். இப்போ புரிஞ்சதா? அவ இந்திராணி, இந்திரனுடைய மனைவி இந்திராணி. யார் தவம் பண்ணாலும் யார் சண்டை போட்டாலும் 33 கோடி தேவர்களை முதல்ல கூப்பிடுவாங்க. முதல்ல நீங்கள்லாம் இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி யாகம் வளர்ப்பாங்க தெரியுமா? 33 கோடி தேவர்களை கூப்பிட்டு வச்சு சாட்சி வச்சு அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து. ஆமாம், இப்பெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. இப்பெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கிடையாது, முகூர்த்த நாள் கிடையாது, எதுவும் கிடையாது. எப்பனாலும் ஆமாம் மனுஷனை சரியாக மனச்சு பிடிச்சா போச்சு. அதே மாதிரி 33 கோடி தேவர்களுக்கு தலைவன் இந்திரன், இந்திரனுடைய மனைவி இந்திராணி. அவள் கொடுத்த வேலாயுதம் கௌமாரி. யாரு? ஜமதக்னியினுடைய மனைவியாக இருக்கக்கூடிய கௌமாரி. அவள் தான் மாரியம்மனாக இருந்து விற்றிருக்கிறாள். இன்னைக்கும் மாரி இல்லாத ஊர்ல என்ன இருக்காது?
மழை இருக்காது. மாறி இல்லாத ஊரில் இன்னைக்கு நமக்கெல்லாம் மழை நாலு தூரல் போட்டுச்சே. ஆமாம், பிரதோஷ வேலையில் நல்ல சிவபெருமான் அப்படி வலம் வரும் பொழுது பூ மலை தூவினாங்க இல்லையா. அந்த மாறினா மலைன்னு அர்த்தம். அந்த மலை என்று சொல்லக்கூடிய அதனால தான் ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் கோயில் இருக்காது, முருகர் கோயில் இருக்காது, பெருமாள் கோயில் இருக்காது, ராமர் கோயில் இருக்காது, கிருஷ்ணர் கோயில் இருக்காது. ரெண்டு பேருக்கு உலகத்தில் அதிக ஆலயம் இருக்கக்கூடியவர்கள் இருவர், ஒன்று பிள்ளையார், ரெண்டாவது மாரியம்மா. மாறி இல்லாத ஊரில் எங்கேயுமே இருக்காது. தெருவுக்கு தெரு ஒரு மாரியம்மா கோயில் இருக்கும். அதுக்கு என்ன காரணம், அம்பாள் கோயில். பிறகு உடனே கேட்டுறாதீங்க, அம்பாள் கோயில் தான் மாரியம்மா கோயில், அம்பாள் கோயில் தான் மாரியம்மா கோயில், அது தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால் இந்த சிரசு பகுதி மட்டும் இருக்கும் அவளுக்கு. அவளை கௌமாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அவள் தாமரையில் அமர்ந்த கன்னி, தாமரையில் அமர்ந்த கன்னி. இந்த சொல்லுகிற பொழுது சொல்லியிருப்பார் பாருங்க, அங்கே தாமரையில் அமர்ந்திருக்கக்கூடிய கன்னி மகாலட்சுமி இல்லையா. தாமரையில் யார் உட்கார்ந்துருக்காங்க, ரெண்டு பேர் உட்கார்ந்துருக்காங்க, ஒன்று சரஸ்வதி, இன்னொன்று மகாலட்சுமி. சப்த கன்னிகள், யாரு, ஏழு கன்னிமார்கள் உட்கார்ந்துருக்கிறாங்களா, அந்த ஏழு கன்னிமார்கள். அதுக்கப்புறம் சரஸ்வதி வெண்தாமரை, மகாலட்சுமி செந்தாமரை. இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து நாராயணி, யாரு நாராயணி, நாரணி அப்படின்னு சொல்லக்கூடிய நாரணி. அந்த அம்மா என்ன பண்ணுறா, நாராயணனுக்கு பக்கத்தில் இருப்பதனால் அந்த அம்மா காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய திருமாலுக்கு பக்கத்துணையாக இருக்கக்கூடியவள் என்பது பொருள். குமரி அப்படின்னா என்ன அர்த்தம், கன்னியாகுமரியில் இருக்கக்கூடியவளுக்கு என்ன பேர், குமரின்னு பேர். அந்த குமரி என்ன பண்ணிட்டு இருக்கிறா, கல்யாணம் ஆகாமலேயே கன்னியாக இருக்கிறா. கல்யாணம் ஆகாமையே கன்னியாக இருக்கா. சிவபெருமானுக்கு ரொம்ப ஆசை அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. ஆமாம், கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்ன உடனே அது என்னது, அது காம்பு இல்லாத வெத்தலை, கனி இல்லாத கரும்பு, இதெல்லாம் கொண்டு வந்தேன். அப்புறம் என்னது, அது கண் இல்லாத தேங்காய், இப்படி கொண்டு வந்தேன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னார். சிவபெருமான் பார்த்தார், இப்படியெல்லாம் ஒரு இருக்கான்னு பார்த்து அவர் நினச்சா இதெல்லாம் கொண்டு வர முடியாதா. அதுவும் விடியற் காலை பொழுதில் என்ன பண்ணணும், கோழி கோபுரத்துக்கு முன்னாடி வரணும்ன்ட்டார். இவர் தயார் பண்ணிட்டார். சிவபெருமான் நினச்சா முடியாத விஷயமா, மூணுத்தையும் எடுத்துட்டு புறப்பட்டார். பார்த்தா நாரதர் பார்க்குறாரு, ஆஹா இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனாக்கா அசுரனை வதம் பண்ண முடியாதேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார், கொக்கர கோன்ட்டார். என்னது, கோழியை கூவிட்டார். கூவிய உடனே அடுத்து என்ன பண்ணுச்சு, விடிஞ்சு போச்சுன்னு நினச்சி சிவபெருமான் எங்க நின்றுட்டாரு, சுசீந்தரத்தில் நின்றுட்டார். இப்போ புரிஞ்சதா, சுசீந்தரம் தலம் தெரியுமா. குமரி, கன்னியாகுமரிக்கும் நாகர்கோயிலுக்கும் சென்ட்ரல் பிளேஸில் இருக்கும் சுசீந்திரம். அந்த தலத்தில் தான் தானுமாலையா சுவாமின்னு ஆஞ்சநேய சுவாமிகள் என்று சொல்லக்கூடியவர் விஸ்வரூப தரிசனம் முத முதல்ல பெரிய ஆஞ்சநேயர் அங்கே தான். அதுக்கப்புறம் தான் அந்த நாமக்கல், அதுக்கப்புறம் தான் அந்த ஏதது நங்கநல்லூர், இதெல்லாம் அதுக்கப்புறம் தான். இன்றைக்கி சுசீந்திரம் இன்றைக்கி நேற்று கோயில் கிடையாது. கன்னியாகுமரி என்றைக்கு உண்டோ அன்னைக்கே சுசீந்திரம் உண்டு. புரியுதுங்களா, அப்படிப்பட்ட சுவாமி. இப்போது அங்கே இருக்கிறவளுக்கு என்ன பேர், குமரின்னு பேர். அதுக்கு அடுத்து திரிபுரை. அப்படின்னா திரிபுரை அப்படின்றது ஒரு பேர் இருக்குது, பைரவின்னு ஒரு பேர் தனியாக உண்டு. திரிபுரை என்பது ஒரு பேர். முப்புறங்களை, திரிபுரங்களை எரித்தார் இல்லையா, அந்த திரிபுரங்களை எரிக்கின்ற பொழுது சிவபெருமானுக்கு பக்கத்தில் இருந்த அம்பிகைக்கு பெயர் திரிபுரைன்னு பேர். இன்னைக்கும் திரிபுர சுந்தரி அம்பாளுக்கு என்ன பேரு, திரிபுர சுந்தரி. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, மூன்று முப்புறங்களை எரித்தவருடைய மனைவி என்பது பொருள். திரிபுர சுந்தரி சொல்றமா இல்லையா, எந்த தளத்தில் இருக்கு திரிபுர சுந்தரி, திருக்கழுக்குன்றத்தில் இருக்கு, காரணீஸ்வரர் கோயிலே திரிபுர சுந்தரி இருக்காங்க இல்லையா, வேதபுரீஸ்வரர் அங்க இருக்கக்கூடியவளும் திரிபுர சுந்தரியே, நம்ம காரணீஸ்வரர் கோயிலையே காரணீஸ்வரர் கோயிலையும் உண்டு. எங்க
சௌந்தரேஸ்வரர் கோயிலையும் உண்டு, திரிபுர சுந்தரி இருப்பாங்க. ஏன்னா முப்புறங்களை எரித்தவருடைய மனைவி என்பது பொருள். அதுக்கடுத்து பைரவி, அதுக்கடுத்து பைரவி. அது என்னன்னா பைரவி என்பது வந்து என்ன நாமத்துக்கு உரியதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவங்களை போக்குவதற்கு உரியவள் என்பது பொருள். நம்ம பாவத்தை எல்லாம் போக்கக்கூடியவள் என்பது பொருள். அவளுக்கு என்னன்னா கங்காதேவிக்கு பைரவின்னு ஒரு பேர் இருக்கு. கங்கைக்கு என்ன பேர்? பைரவின்னு உண்டு. அமலை என்பது ஒரு பெயர், அம்பாளுக்கு அமலை என்பது ஒரு பெயர். கௌரி அப்படின்னு ஒரு பேர். கௌரினா என்ன அர்த்தம்? தீபாவளி அன்னைக்கு நீங்கள்லாம் விரதம் இருக்கிறீங்களே, கணவனே கண் கண்ட தெய்வம், அர்த்தநாரீஸ்வர கோலத்தை சிவபெருமானுடைய உடம்பிலிருந்து பாதியே வாங்கியவள் என்பது பொருள். கௌரி விரதம் இருக்கிறீங்களையா நீங்கள்லாம், அந்த விரதம் என்று சொல்லக்கூடியவள் இருந்து கணவனுடைய உடம்பில் அங்கத்தில் பாதியை பெற்றவள் என்பது பொருள். அவ கௌரி காமாட்சி. காஞ்சியில் இருக்கிறவளுக்கு பேர் என்னது? காமாட்சி. உலகத்தில் யாருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு காமாட்சி கொண்டு. யாருன்னா சொல்லுங்க பார்ப்போம். காமாட்சி எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கிறீங்கள, அட்லீஸ்ட் வந்து படமாவது பார்த்துருப்பீங்க. அந்த அம்மா எப்படி உட்காந்துருப்பா? எந்த அம்பாளுக்கும் நின்ற வாக்கில் தான் இந்த பாதம் இருக்கும், காமாட்சிக்கு மட்டும்தான் எப்படி இருக்கும்? உள்ளங்கால் என்று சொல்லக்கூடியது தெரிந்து பாதத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் வேற எந்த அம்பாளுக்கும் கிடையாது, காமாட்சிக்கு மட்டும்தான் உண்டு. அப்பேற்பட்ட காமாட்சியா பாத தரிசனம்னு சொல்லுவோம் இல்லையா, உள்ளங்கால் எந்த அம்பாள் தரிசனத்திலையும் கிடைக்காது, காமாட்சியினுடைய தரிசனத்துக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். கொற்றி அப்படின்னு ஒரு அம்பாள் முன்பே சொன்னேன். கொற்றின்னா கங்காளின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி கொற்றி என்று சொல்லக்கூடியவள் யாருன்னா, போர் செய்கிறாங்க இல்லையா அவர்களை காப்பாற்ற, வீரர்களை காப்பாற்றக்கூடியவள் என்பது பொருள். முத முதல்ல போர் அப்படின்னு சொல்லக்கூடிய யுத்த காலத்துக்கு போனா இந்த கொற்றி என்று சொல்லக்கூடியவள் சிரிச்சுக்கிட்டே போருக்கு போவா. அவளுக்கு பேர் என்னது? அதேதான், சிரிச்சுக்கிட்டே போருக்கு முதல் முதல்ல முன்னாடி தயாராக நிற்கக்கூடிய முதல் தேரில் அவள் சிரித்து கொண்டே நிற்பாள். அவள்தான் பின்னாடி இருக்கக்கூடிய வீரர்களினுடைய உயிரை காப்பாற்றக்கூடியவளாகவும், அவளை நம்பின பொழுது அவர்களை வெற்றி பெற செய்யக்கூடியவளாகவும் இருப்பாள். அவளுக்கு பேர் வந்து கொற்றின்னு பேர். சிரிக்கக்கூடியவன் அர்த்தம். நமக்கெல்லாம் வெற்றியை தரக்கூடியவள் என்பது பெயர். திரியம்பகி அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்பே சொன்ன இல்லையா திரிபுரங்களை எரித்தவள் அப்படின்ற இல்லையா, அந்த திரிபுரங்களை எரித்த பொழுது சிவபெருமானுக்கு உடம்பில் பாதியாக இருந்த அந்த சிவபெருமானுடைய கலந்து ஒன்றாகி இருந்தவள் உமை அப்படின்னு சொல்லக்கூடியவள். இத்தனை பேர் ஆசி பெற்று இத்தனை பேருனுடைய சக்தியை ஒன்றாக்கி திரட்டி சிவபெருமானுடைய திருக்கரத்தில் அதை ஆசீர்வாதம் பெற்று அதற்கு பிறகு யார்கிட்ட கொடுத்தாங்களா? செல்வ சிறுவன். செல்வ சிறுவன்னா என்ன அர்த்தம்? நீங்கள்லாம் எல்லாரும் இந்த பத்திரிகையில் பேர் போடும்போது என்ன பண்ணுறீங்க? திரு, திருமதி போடுறீங்களா இல்லையா? திருன்னா என்ன அர்த்தம்? மகாலட்சுமின்னு அர்த்தம். மகாலட்சுமின்னு அர்த்தம். அந்த மகாலட்சுமியே செல்வத்தோடு மாமியார் என்கின்ற அந்த அம்மா மன மகிழ்ச்சியோடு முருகப்பெருமானை வணங்கக்கூடிய அடியார்களுக்கு எப்பத்தையும் செல்வத்தை தவறாமல் கொடுக்கக்கூடிய ஒரு பிராட்டியார் அந்த செல்வ சிறுவன். பிறந்த உடனே ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்களா முருகப்பெருமான் பேரில்? எதை? எட்டு லட்சுமியும். முருகா அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நான் என்ன கொடுப்பேன்? எல்லாருக்கும் கை கம்மி. எல்லாருக்கும் கை கம்மி. யாருக்கு கை அதிகம்? சிவபெருமானுக்கு 10 கை தான், பிரம்மாவுக்கு 8 கை,
அக்னிக்கு ஏழு கை, யாருக்கு? நம்ப யானைக்கு ஒரு கை, நமக்கெல்லாம் ரெண்டு கை, பிள்ளையாருக்கு ஐந்து கை. எல்லாத்த விட அதிக கை யாருக்கு? பன்னிரு கரத்தோன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு தான் பன்னெண்டு கரங்கள். அந்த பன்னெண்டு கரங்களால் வரக்கூடிய அடியார்களுக்கு அள்ளி 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 கொடுக்கக்கூடிய செல்வ திருமகன். அதனால் அவருக்கு என்ன பேரு? செல்வ சிறுவன் வேல். அவன் தன் அவன்தான் ஆறுமுகன், அவன் முருகன், அரக்கர்களை அழிப்பவன், தன் திருக்கை வேலால் இதெல்லாம் செய்யக்கூடியவன். அப்பன்னா இப்போ ஒன்று, இப்போ இத்தனை நாமங்கள் போட்டாங்க, ஆனால் சிவநாமத்தை எந்த இடத்துலையும் குறிப்பிடலை இல்லையா, குறிப்பிடலை இல்லையா? அதுக்கு இங்கே ஒரு குறிப்பு சொல்கிறாங்க. இங்கு தேவியின் நாமங்கள் தரப்பட்டு இருக்கின்றன. அவளுடைய பீஜா மந்திரத்துடன் இக்ரீமுடன் ஓம் நமச்சிவாய சேர்த்தால் ஓம் க்ரீம் நமச்சிவாய என ஒலிக்கக்கூடியது இந்த வேலாயுதம். அப்பன்னா அதை வணங்கினா மூவருடைய திருவருள் கிடைக்கும். எத்தனை பேருனுடையது? மூன்று பேருனுடைய திருவருள். அது சிவசக்தி என்று சொல்லக்கூடிய சக்தி சிவனுடைய சொரூபமும் முருகப்பெருமானுடைய சொரூபமும் மூன்றும் சேர்ந்தது வேலாயுதம். அதனால் தோல்வி என்பது வராது, வணங்கி நலம் பெறணும். அதுக்கு அடுத்து மூன்றாவது பாடல், வேதால பூதமொடு காளி காலாத்திரிகளும். மூணாவது பாடல் இது, வேதால பூதமொடு காளி காலாத்திரிகளும் வெகு லுரு பாசாச கனமும். அப்பனா என்னன்னு யாருக்காவது புரியுத? பின்னாடி அதுக்குரிய பொருள் சொல்லும்போது சொல்றேன். வெங்கழுகுடன் கொடி பருந்து செம்புவனத்தில் வெம்பசி ஒலிக்க வந்தே, ஆதார கபடமும் கனபன வியாலமும் அடக்கி தடக்கிரியலாம், அலைய நடமிடு நெடுந்தானவர் நினத்தசை அருந்தி புறந்தவை வேல். அப்படின்னா என்னது? இப்போ பாதி பாட்டு தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். தாதார் மலர்ச்சுனை பழனிமலை சோலை மலை தனி பரங்குன்றேரகம் தனிகை செந்தூர் இடைக்கழி ஆவினன்குடி தடங்கடல் இலங்கை அதனிற் போதார் பொழிற்கதிர்காம தலத்தினை புகழும் அவரவர் நாவினில் புந்தியில் அமர்ந்தவன் கந்தன் முருகன் குகன் புங்கவன் செங்கை வேலே. இது இப்போ மூணாவது பாடல். இப்போ இதுக்குரிய பொருளை நாளைக்கு பார்க்கலாம். ஆனால் இங்கே ஒரு தலத்தை குறிப்பிட்டிருக்கிறார் அருணகிரி பெருமான், திரு விடை களி அப்படின்னு ஒரு தலம் இருக்கு. யாருக்காவது அந்த தலத்தை பற்றி தெரியுமா? இது எங்கே இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இது நாகைப்பட்டினத்தினுடைய மாவட்டத்தில் இருக்கு. திரு கடை அதாவது திரு விடை களி அப்படின்னு பேர். அந்த பெருமாள் ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியவர். முருகப்பெருமானுக்கு எல்லா தலத்திலையும் எத்தனை முகம் இருக்கும்? ஆறு முகம் தானே. ஆனால் இந்த தலத்தில் மட்டும் ஒரு முகம்தான். இந்த தலத்தில் ஒரு முகம் இரு கை. ஒரு முகம் இருக்கும், எத்தனை கை இருக்கும்? இரண்டே இரண்டு கை இருக்கும். இந்த ரெண்டு கையோடு பார்ப்பது அபூர்வம். இன்னொரு விஷயம், இந்த தலம் எங்கே இருக்குன்னு இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு அட்ரஸோடு சொல்கிறேன் பாருங்கள். இந்த தலம் திருக்கடையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய தலத்தில் இருந்து நீங்கள்லாம் போனீங்கன்னா 6 கிலோமீட்டர், திருக்கடையூர்லேருந்து 6 கிலோமீட்டர். தில்லைவாடி தெரியும் இல்லையா எல்லாருக்கும்? அந்த தில்லைவாடியில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் திருக்கடையூர்லேருந்து டைரெக்டாக பஸ் இருக்குது. அதுக்கப்புறம் திருவிடைக்கடி அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு செல்லலாம். முருகப்பெருமான் சூரபதமனுடைய மகன், இரண்யாசூரன் என்று ஒரு மகன் இருந்தான் சூரபதமனுக்கு. அந்த மகனை கொல்லணும்னு இவர் யுத்தம் பண்ணுறார்.
ஆனால் அவனை கொல்ல முடியல. ஏன் கொல்ல முடியலன்னா, அவன் பறவை சொரூபத்தில் அதாவது கடலுக்கு அடியில் போய் அடியில் உட்கார்ந்து ஒரு சிவலிங்கம் செய்து அந்த சிவலிங்கத்தை பூஜை செய்கிறான். முருகப்பெருமானால் என்னவோ ஒன்றும் செய்ய முடியல, அவனை அழிக்க முடியல. என்ன செய்வதென்று பார்க்கிறார். அப்போதான் திருவிடை கழி, ரொம்ப அற்புதமான பழமையான தலம், திருப்புகல்ல அருணகிரி பெருமான் பாடி அருளி கொடுத்திருக்கிறார். கந்தர்கலி வெண்பாவில் குமரகுருபரர் பாடி கொடுத்திருக்கிறார். சேந்தனார் இந்த தலத்தை பற்றி பாடியிருக்கிறார். அதே மாதிரி இப்போ நமக்கு வேல் விருத்தத்தில் அருணகிரி பெருமான் இந்த தலத்தை குறிப்பிடுறார். இந்த தலத்தை குறிப்பிடுறார். மற்ற தலங்கள் எல்லாம் நான் நாளைக்கு உங்களுக்கு அதுக்குரிய சிறப்பு சொல்கிறேன். இன்னைக்கு வந்து இந்த திரு விடை கழி, அந்த இரண்ய சூரனை வதம் செய்வதற்கு சிவபெருமான் அதாவது முருகப்பெருமான் ஒரு சிவலிங்கத்தை அமைத்து குராமரம், என்ன மரம், கூரா மரம்னு ஒரு மரம், அதில் பூக்கள் பூக்கும். எந்த மாசம்னா இப்போ இருக்கக்கூடிய பங்குனி மாசத்தில் மட்டும் ஒரு மாசம்தான் அது பூ பூக்கும். அந்த மரத்தை தல விருட்சமாக கொண்ட ஒரு தலம் இந்த திரு விடை கழி. அந்த தலத்தில் இவரே அவர் கையால் பிரதிஷ்டை பண்ண சிவலிங்கம் இருக்கின்றது. பாபநாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாதர் அப்படின்னு அந்த சிவலிங்கத்திற்கு பெயர். இன்னொரு விஷயம் என்னன்னா, எந்த தலத்திலுமே சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒன்றி பார்க்க முடியாது, எந்த தலத்திலையும் பார்க்கவே முடியாது. இந்த ஒரு தலத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். திருவிடை கழியில் மட்டும்தான் முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பாபநாசர் அப்படின்ற பெயரில் அங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணலாம். ரெண்டு பேரும் ஒரே கருவறையில் தரிசனம் பண்ணலாம். இது வேற எந்த தலத்திலுமே கிடையாது. உலகத்தில் எந்த தலத்திலையும் சிவபெருமானையும் முருகனையும் ஒன்னா தரிசிக்க முடியாது. ஆனால் இந்த ஒரு தலத்தில் மட்டும்தான் என்ன தரிசிக்க முடியும், சிவனையும் தரிசிக்க முடியும் முருகனையும் தரிசிக்க முடியும், ரெண்டு பேரையும் கருவறை. ஏன்னா இப்போ இங்கே கூட பார்த்துருப்போம், தனித்தனி கருவறை இல்லையா, ஒரே கருவறையில் எங்கேயாவது இருப்பாங்களா, ஆனால் இங்கே இருக்கிறாங்க. முதல்ல அவர் கையால் வச்சு சிவபூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் இரண்யாசூரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரபதமனுடைய மகனை கொன்றுவிட்டு அந்த கொன்ற பாவம் என்ன கேட்டால், அவன் சிவ அடியார், சிவபூஜை செய்தவன், அவன் அதிகமாக சிவபூஜை செய்கிறவன், அதனால் அவனை கொன்ற பாவம் முருகப்பெருமானுக்கு வந்துட்டது. மீண்டும் சிவபெருமானை வணங்கி கேட்டார், தந்தையே இந்த பாவம் எங்கு விலகும். அப்பா, முதல்ல அவனை கொல்லுவதற்கு எந்த தலத்தில் என்னை வழிபாடு செய்தாயோ அதே போல அதே தலத்தில் நின்று மீண்டும் என்னை பூஜித்தால் இந்த பாவம் விலகும் என்று சொன்னார். அப்பேற்பட்ட முருகப்பெருமானுடைய பாவமே போன தலம் எது, இந்த திருவிடை கழி. ஏன்னா நமக்கெல்லாம் அறுபடை வீட்டை தான் தெரியும், வடபழனியே தெரியும். நம்ம சென்னையில் வடபழனி பிரசித்தி பெற்றவர். அதுக்கடுத்து பெசன் நகரில் இருக்கக்கூடிய அறுபடை வீடு யார் யாருக்கு தெரியும்னு தெரியலை, தெரிஞ்சு வச்சுக்கோங்க எல்லாரும். ஏன்னா ஒருவேளை அறுபடை வீட்டுக்கு ஒரே நாளில் போக முடியலன்னா அந்த அறுபடை வீட்டு முருகனை போய் ஒரு நாள் பார்த்துட்டு பீச்சில் உட்காந்துட்டு வந்த அறுபடை வீட்டு முருகனை தரிசனம் பண்ண புண்ணியமாவது நமக்கு எல்லாம் கிடைக்கும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். அதனாலே திருக்கடையூர் போனீங்கன்னா அங்கிருந்து சுமார் ஒரு 8-10 கிலோமீட்டருக்கு உள்ளர வரக்கூடிய இந்த தில்லையாடி அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த தலத்துலேருந்து 2 கிலோமீட்டர் தான். அங்கே போய் திருவிடை கழி என்று சொல்லக்கூடிய அந்த முருகனை, அதை விட சிறப்பு 6 முகம் இல்லை, 12 கரம் இல்லை, இருக்கிற என்னது இருக்கு, 1 முகம் 2 கை, 1 கை அபயக்கை, 1 கை இடையில் வச்சுருப்பார். இந்த மாதிரி ஒரு முருகப்பெருமான தரிசனம் பண்ணுறது ரொம்ப அபூர்வம், ரொம்ப அபூர்வம். அப்பாவினுடைய திருவருளும் கிடைக்கும், பிள்ளையினுடைய திருவருளும் கிடைக்கும். இந்த 3வது பாடல்ல அவர் கொடுத்திருக்கிறார், தனி பரம் குன்றேரகம் தனிகை செந்தூர், அதில் கொடுத்துருக்கார் பாருங்க, செந்தூர் வருது இல்லையா, அதிலேயே சேர்த்து எழுத்துல சொல்லியிருப்பார் பாருங்க. திரு கடை அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருக்கு இல்லையா, அது என்னன்னா திரு இடை கழி அப்படின்னு பேர். அதுக்கு திரு விடை கழி ஆவினன் குடி தடங்கடல் இலங்கை அதனீர் போதார் பொடிர் கதிர் காம தலத்தினை
புகழும் அவரவர் நாவினில் புந்தியில் அமர்ந்தவன் கந்தன் முருகன் குகன் புங்கவன் செங்கை வேலே அப்படின்னு கொடுத்துருப்பார். அதனால இதற்குரிய பொருளை நாளைய தினத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த திருவிடை கழி என்று சொல்லக்கூடிய அந்த தலத்தையாவது ஒரு முறையாவது வாழ்க்கையில் நீங்கள் அனைவரும் சென்று சேவித்து இறை வழிபாட்டை செய்தால் நிச்சயமாக முருகப்பெருமானுடைய திருவருளும் நமக்கு கிடைக்கும். யாருடைய திருவருள்? ஈஸ்வரனுடைய திருவருளும் கிடைக்கும் என்பது திண்ணம் என்பதை கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் எல்லா நலங்களும் வளங்களும் தந்திட வேண்டும் என்று சொல்லி வேண்டி பிரார்த்தித்துக் கொண்டு நாளையும் என்ன தொடரும்? வேல் விருத்தம் என்று சொல்லக்கூடியது தொடரும். அதிலையும் ஒவ்வொரு தலத்தினுடைய சிறப்பையும், ஏன்னா அறுபடை வீடு மட்டும் முருகப்பெருமானுடைய வீடு கிடையாது, இன்னும் பழமையான எத்தனையோ ஆலயங்கள் இருக்கின்றது. அந்த ஆலயத்தையும் ஒவ்வொன்றாக இந்த வேல் விருத்தத்துக்கு இடையில இடையில உங்கள் அத்தனை பேருக்கும் அந்த முருகப்பெருமானுடைய ஆலயம் எங்கிருக்கின்றது, திருவருள் என்னென்ன இருக்கு, அதை அத்தனையும் நாம் இடையில இடையில தெரிந்து கொள்ளலாம் என்பதை கூறிக்கொண்டு அனைவரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை பெற வேண்டும் என்று கூறி நாளை வேல் விருத்தத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர ஓம் நமச்சிவாய. பஞ்சாட்சரம் அன்னைக்கு பிரதோஷம் இல்லையா? ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. வெற்றிவேல் முருகனுக்கு, சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.